இந்த ஆதியாம் முதற்கொண்டு இந்த வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் தேவனுடைய சிருஷ்டிப்பு, பிறகு மனுஷனுடைய வீழ்ச்சி, பிறகு தேவனுடைய மீட்பு, தேவன் மனுஷனை மீட்டெடுத்தது எல்லாமே சுருக்கமாக ரோமருக்கு எழுந்த நிருபத்திலே பவுல், நான் நினைக்கிறேன் பைபிளே கம்ப்ரஸ் பண்ண மாதிரி ரோமருக்கு எழுந்த நிருபத்தை மிக அருமையாக எழுதியிருக்கார். 1, 2, 3 அதிகாரங்கள் நீங்கள் படிக்கும் பொழுது மனுஷனுடைய வீழ்ச்சி, அவன் மேல் இருந்த அந்த கோப ஆக்கினை, பாவத்து நிமித்தம் ஒரு நம்பிக்கையற்ற நிலையிலே அவன் தள்ளப்பட்டிருக்கிறதை சொல்லிக்கொண்டே வருகிறது. ஆனால் 3:21 படிக்கும் பொழுது ஒரு நல்ல செய்தி அங்கே வருகிறது. வேதத்திலே சுவிசேஷத்தின் மையப்பகுதியே இங்கே தான் இருக்கிறது என்று அநேகர் எண்ணுகிறார்கள். இந்த எப்படி தேவன் இந்த மனு குலத்தை மீட்டார் என்ற அருமையான காரியம் ரோமருக்கு எழுந்த நிருபம் 3:21-31 வரைக்கும் நம்ம பார்த்துட்டு வரோம். திரும்ப நம்ம 21-25 வரைக்கும் படிக்கிறேன், பார்ப்போம். அந்த சிலுவையில் தேவன் செய்து முடித்த மகத்துவத்தை நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரோம். 3:21 நான் படிக்கிறேன். இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவனின் நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனமும் சாட்சியிடுகிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர் மேலும் பலிக்கும், வித்தியாசமே இல்லை. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே, விசுவாசத்தை கொண்டு, கிருபையினாலே இயேசு கிறிஸ்துவின் மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் குறித்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும், தாம் நீதி உள்ளவரும், இயேசுவிடத்திலே விசுவாசமாயிருக்கிறவனை நீதிமானாக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாக. ஒரு பெரிய பேசேஜ், ஆனால் நம்ம ஒவ்வொன்றாம் பார்த்துட்டே வரோம். எப்படி தேவன் இந்த உலகத்தில் தமது நீதியை மனு குலத்துக்கு கொடுத்தார் என்று சொல்ல, நீதி என்று சொல்லும் பொழுது உண்டாக்கின தேவனுக்கு முன்பாக எந்தவித குற்ற மனசாட்சி இல்லாமல் ஒரு தகுதி மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டது. எப்படி தேவன் மனுஷனை சரிப்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லா மனுஷனும் பாவம் செய்து தேவனுக்கு முன்பாக சரியான நிலையில் இல்லை. தேவனோடு பேசவோ ஆராதிக்கவோ அவரை காணக்கூடிய நிலையிலோ அவரை தொடர்பு கொள்ள முடியாத ஒரு நிலையிலே அந்த பாவத்தின் விளைவினாலே மனுஷனுக்கும் தேவனுக்கு நடுவே தவறு நடந்ததுனாலே, மனுஷனுடைய தவறு தேவனை பிரித்து போட்டது. அவனை சரி பண்றதுக்கு அவர்களாகவே பல முயற்சி செய்தார்கள். ஆனால் இப்பொழுது ஒரு நல்ல செய்தி சொல்லுகிறது இந்த இடத்திலே, நியாயப்பிரமாணம் இல்லாமலேயே தேவ நீதி வெளியாக இருக்கிறது. அப்ப அந்த சரி பண்றதுக்கு சில முயற்சி எடுக்கிறதுக்கு எல்லாருமே ஒழுக்கமா வாழணுன்ற விருப்பம் இருக்குது. உங்களுடைய நல்ல நடத்தையினாலே தேவனுக்கு முன்பாய் போய் நிற்க எந்த மனுஷன் தகுதி இல்லை என்பதை காட்டுவதற்காக தான் கர்த்தர் நியாயமாய் நடக்கும்படி, ஒழுக்கமாய் வாழும்படியான பிரமாணத்தை தேவன் கொடுத்தார். ஆனால் நீங்கள் பார்க்கும் பொழுது அதை கை கொண்டு எந்த மனுஷன் நீதிமானாக முடியலையா? இப்படி நீதிமான ஆக முடியாத ஒரு நிலையில் இருக்கும் பொழுது 2 Cor 5:21 நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். 2 Cor 5:21 சொல்லுகிறது, பாவமே அறியாதவர் இந்த உலகத்தில் பாவமாக்கப்பட்டார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதியே தெரியாத நீங்களும் நானும் நீதிமான் ஆகும்படி, தேவனுக்கு முன்பாய் நிற்கும்படியான ஒரு தகுதி. சரி, நம்ம இப்போ கொலாத்தியர் 3:24 போயிட்டு அப்படி வரலாம், ஏன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும். நியாயப்பிரமாணத்தை தேவன் எதுக்கு கொடுத்தாரு அப்படின்னு நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். நியாயப்பிரமாணம் என்று சொல்லும் பொழுது நியாயமாய் வாழும்படி, ஒழுக்கமாய் வாழும்படி கொடுக்கப்பட்ட கட்டளை. ஆனால் கொலாத்தியர் 3:24 நீங்க படிச்சீங்கன்னா, இந்த தேவனிடத்தில் வழி நடத்தும்படி ஒரு உபாத்தியரை போல இருந்துதான். கொலாத்தியர் 3:24 இவ்விதமாக விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவத்திலே வழி நடத்துகிற உபாத்தியாய் இருக்கிறது. நியாயப்பிரமாணம் வந்து கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் கல்வாரி சிலுவையிலே செய்து முடித்த மகத்துவத்தை, என் நிமித்தம் எனக்காக பதிலாளாக பாவமாக்கப்பட்டார், எனக்கு என் பாவத்து நிமித்தம் அந்த கோப ஆக்கினை அவர் மேல் விழுந்தது, அந்த தண்டனை ஏற்றுக்கொண்டு எனக்காக
அவர் தண்டிக்கப்பட்டார், அவர் மரித்தார், மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் என்பதை விசுவாசிக்கும் பொழுது, அதை எப்படி விசுவாசிக்கிறது? விசுவாசத்துக்கு கொண்டு வரத்துக்கு ஒரு வழி, அதுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டுச்சான். இல்லைன்னா மனுஷன் தன்னை தானே தன்னுடைய சுய நீதியினாலே தேவனுக்கு நேராய் போக முடியும் என்ற ஒரு எண்ணம் இருந்தது. யாத்திரா புத்தகத்தை படிக்கும் பொழுது கர்த்தர் மோசே இடத்தில் இந்த நியாயப்பிரமாணத்தை கொடுப்பதுக்கு முன்பாக கர்த்தர் போய் சொல்றார், போய் கேளு, நான் இந்த கட்டளையில் கொடுக்கும்படி இருக்கிறேன்னு சொல்லும்போது அவங்க சொல்லிட்டாங்க, நாங்கள் கை கொள்றோம். ஆனால் நீங்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் கை கொள்ள முடியாத ஒரு நிலை. ஆகவே அது அவர்களை பாவத்தின் கீழ் அடைத்து போட்டதை அல்லாமல் அவர்கள் தேவனுக்கு முன்பாய் நிற்கக்கூடிய அந்த தகுதியற்ற ஒரு நிலையிலே அவர்கள் காணப்பட்டார்கள். ஆகவே நாம் பார்த்தோம், கர்த்தர் சிலுவையில் செய்து முடித்த மிக அருமையான காரியம், முதலாவது காரியம், போன வாரம் ரெண்டு வாரம் மூணு வாரம் நம்ம பார்த்தோம் சிலுவையை எப்படி தேவன் நீதியை உயர்த்தி பிடித்ததுன்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சிலுவை, அவர் மரணம், தேவனுடைய நீதி அங்கே எப்படி உயர்த்தி பிடிக்கப்பட்டது, எப்படி பாவியான ஒரு மனுஷனுக்கு தேவனுடைய நீதி எப்படி நிகழ்ந்தது என்பதை குறித்து உயர்த்தி காட்டியது. சரி, அதை கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிடுறேன். மனுஷனுக்கும் தேவனுக்கும் இருந்த பிரிவு, மனிதன் செய்த மீறுதல் நிமித்தம் பாவம், அல்லது அந்த பாவத்தினாலே மனுஷன் கண்டிப்பாக தண்டிக்கப்படும். தேவன் நீதியின் தேவன், நீதியின் தேவனாக இருக்கிறதுனால அந்த நீதி கண்டிப்பாக நிறைவேறணும். தேவன் நம்ம மன்னிச்சு விட்டுறக்கூடாதா? சில பேர் அப்படி கேட்குறாங்க. நாங்கள் கூட எங்கள் பிள்ளைங்க தப்பு பண்ணால் மன்னிச்சு விட்டுறோம். தேவனுடைய குமாரன்னு சொல்கிறீங்க, இப்படி இந்த அளவுக்காக அடிக்கணும், இந்த அளவுக்கு ரத்த சிந்தி இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில அப்படி அடிச்சிட்டாரே அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்குறாங்க. ஏன்னா நம்மளோட நம்ம தகப்பன் ஸ்தானத்தில் பிள்ளைய பார்க்குறோம். நம்மளை கொண்டு போய் பிதாவோட ஒப்பிடக்கூடாது. நம்ம வேற, அவர் வேற. எல்லா மனுஷனும் பாவம் செய்கிறவங்க. அதனால் பாவம் செய்யக்கூடியவனாக இருக்கிறதுனால அவர்களுக்கு இவனை தண்டிக்கிறதுக்கு எந்த அருகதையும் இல்லை. அதுதான் உண்மை. ஆனால் தேவனுக்கு எல்லா வித நீதியும் இருக்குது தண்டிக்கிறதுக்கு. ஏன்னா அவரிடத்துல பாவமே கிடையாது. பாவமே இல்லாதவர், பரிசுத்தமானவர். ஆகவே அவருக்கு முன்பாக இந்த பாவம் தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறது. அது நீதி நிறைவேறணும். பாவத்தின் சம்பளம் மரணம். கர்த்தர் சொன்னார், இதை புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவ. இந்த பனிஷ்மெண்ட் சொல்றாரு, இதை செய்தினா அதுக்கான ஆக்கினை நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை மாற்ற முடியாது. ஏன்னா அது தேவனுடைய நீதி. அந்த நீதி நிறைவேறணும். சட்டம் அங்கேயே அவனுக்கு சொல்லப்பட்டது, இதை கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி. ஆனால் வேதம் சொல்லுகிறது, மனுஷன் தேவனுடைய வார்த்தையை மீறினான். அந்த மீறுதல் தான் பாவம்னு சொல்லுது. என்னைக்கு மனுஷன் தேவனுடைய வார்த்தையை மீறினானோ அவனுடைய செயல்கள் பாவத்தினுடைய செயலா இருந்தது. பாவம் இருக்குது என்பதை இந்த செயலில் வெளிப்படுத்தினாங்க. ஆக பாவம் என்பது சுருட்டு பிடிக்கிறதும், சிகரெட் பிடிக்கிறதும், கஞ்சா பிடிக்கிறதும், விபச்சாரம் பண்றதும், வேசித்தனம் பண்றதும், குரோதம் பண்றதும், பொய் பேசுறதல்ல பாவம். பாவம் உள்ள இருக்கிறதுனால, உள்ள பாவம் இருக்குது என்கிறதை செயலினாலே வெளிக்கொண்டு வருது, அவ்வளவுதான். அந்த செயலை வச்சுட்டு பாவம் சொல்ல முடியாது. பாவம்னா என்னன்னா, மனுஷன் தேவனுடைய வார்த்தையை உதாசீனப்படுத்தினது பாவம். அன்றைக்கு என்றைக்கு மனுஷன் தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணி தேவ வார்த்தை அவன் மீறினானோ, அந்த மீறுதலுக்கு வேதம் சொல்லுகிறது பனிஷ்மெண்ட் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சம்பளம், என்ன அதுக்கான கூலி, என்னன்னா மரணம், தண்டிக்கப்படணும். அப்ப அந்த தேவனுடைய நீதி நிறைவேறும்படி தேவன் இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் இழந்ததை மனுஷனே செய்து முடிக்கணும். ஆகவே தேவன் தமது குமாரனை இந்த உலகத்தை தமது வார்த்தையை மாம்சமாக்கி அவரை மனுஷனாக இந்த உலகத்திற்கு அனுப்பி அவர் மேல் வேதம் சொல்கிறது எல்லா பாவங்கள் சுமத்தப்பட்டது. பாவமே 2 Cor 5:21 நம்ம அதை முடிக்கும் போது எடுத்து பார்த்தோம். நாம் நீங்களும் நானும் அவருக்குள் தேவ நீதியாகும்படி பாவமே அறியாதவர் பாவமாக்கப்பட்டார். பாவனை என்னது தெரியாது. ஏன்னா அவர் பாவம் இல்லாதவர், வார்த்தை மாம்சமாக இந்த உலகத்தில் மனுஷனா பிறந்தார். அவர் இந்த உலகத்தில் ஒரு ஆண் வித்துனால பிறக்கல. வேதம் சொல்லுது ஆண் வித்துல பிறக்கும் பொழுது எல்லாரும் அவன் ஒரு தாய் அவள் பிள்ளையை கருத்தரிக்கும் பொழுது அவள் பாவத்தில் கருத்தரிக்கிறாள். உள்ள பாவம் இருக்குது, இந்த அந்த வித்து உள்ளே பாவம் இருக்குது, அந்த நேச்சர் இருக்குது, இந்த சுபாவம் இருக்குது. ஆதாமனுடைய சுபாவம் அந்த உள்ளே இருக்கு, அதை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்குது அவ்வளோதான். அவனுடைய சில பேர் கண்ட்ரோல் பண்ணாமல் போயிடுது, சில பேர் கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க, ஆனால் உள்ளே இருக்குது. வேதம் சொல்லுகிற அந்த பாவத்தை, அதற்கான பனிஷ்மெண்ட், அதற்கான ஆக்கினை தீர்ப்பை வேதம் சொல்லுகிறது மனுஷனை தண்டிக்க வேண்டும் என்பதற்காக
எப்ப பிதாவாகிய தேவன் சாட்டிஸ்ஃபை ஆனார்னா, எப்ப திருப்தி ஆனார்னா, ஒரு மிருகம் கொல்லப்பட்டதே அந்த மிருகத்தின் ரத்தம் அல்ல. ஒரு பாவம் இல்லாத ஒருவர் இந்த உலகத்தில் மனுஷனுக்காக ஒரு மனுஷனை மீறுதல் எடுத்து படிப்போம். ரோமர் 5:5 அதை பத்தி அங்க சொல்றாரு பாருங்க. ரோமர் 5:5 அதை படிச்சுட்டு அப்புறம் அடுத்தது போவோம். ஒருவனுடைய மீறுதினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க. அப்ப யார் அந்த ஒருவன்? ஆதாம் அவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் வழியாக மரணம் எல்லாருமேலே ஆண்டுகிச்சான். மரணம் என்று சொல்லும்போது தேவனை விட்டு பிரிந்து போன அந்த வாழ்வு, அந்த பிரிவின் நிமித்தம் தான் மனுஷனுடைய செயல்கள் எல்லாம் மோசமா இருந்தது. வியாதி வந்துடுச்சு, குடும்பத்துல பிரச்சனை, கஷ்டம். சில பேர் கேட்கிறாங்க, நாங்க யாருக்கு எந்த துரோகம் பண்ணலீங்க, ஏங்க எங்க வீட்டுல வந்தது? 17 படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க. ஒரு சிலருக்கல்ல, எல்லார் மேலேயும் வந்துச்சான். எல்லா மனுஷருக்கு மேலேயும் அந்த பாவம் வந்து விட்டது. அப்படின்னா என்ன சொல்லுதுன்னா, எல்லா மனுஷன் மேலேயும் வந்துச்சான். யார் மேலாம் வந்தா? பாவம் செய்யாதவனே ஆண்டு கொண்டுச்சு. எல்லா மனுஷனும் சொல்லும் போது ஒழுக்கம் உள்ளவன், ஒழுக்கம் இல்லாதவன், பக்தி உள்ளவன், பக்தி அற்றவன். கவனிக்கணும், ஒழுக்கமா இருக்கிறங்க அவர் மேலேயும் வந்து ஆண்டுகிச்சு. இது எங்கிருந்து வந்ததுன்னா, வேதம் சொல்லுகிறது ஆதாம் அந்த ஒருவனுடைய மீறுதல் நிமித்தம் எல்லார் மேலேயும் வந்துடுச்சான். ரொம்ப பக்தி உள்ளவராக இருப்பார், அவருக்கு மேலேயும் வந்துடுச்சு. ரொம்ப ஒழுக்கமாக அவர் மேலேயும் வந்துடுச்சு. ஒழுக்கம் இல்லாத மேலேயும் வந்தது. அது என்ன சொல்லுதுன்னா, இப்படி ஒருவனும் நீதிமான இல்லை, எவனும் வாழ்க்கையில சரியா இல்லை, உள்ள ஒரு பிரச்சனை. ஆனா இப்ப என்ன வேதம் சொல்கிறது, இப்படி ஒருவனாலே மீறுதல் வரும்பொழுது நல்ல செய்தி சொல்லுது. 19:17 சொல்லுது, கிருபையின் பரிபூர்ணத்தை நீதியாக ஈவை பரிசை பரிபூர்ணத்தை பெறுகொள். இயேசு கிறிஸ்துவின் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆழ்வார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. 19 நான் படிக்கிறேன், ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதினாலே அநேகர். எப்படி ஒரு மனுஷன் செய்த பாவத்தினால எல்லார் மேலேயும் பாவம் வந்து ஆண்டு கொண்டதோ, செய்யாமலே ஆண்டுகிச்சு, உள்ள வந்துருச்சு. அது அவனை போக மாட்டான், அவனை ஆண்டு கொள்ளுது. இப்ப இயேசு கிறிஸ்துன்னு ஒருவரால் இப்ப என்ன நடந்ததுன்னா, அவர் என் நிமித்தம் உங்கள் நிமித்தம் பதிலாக அந்த கல்வாரி சிலுவையிலே தேவனுடைய நீதி நிறைவேறும்படி அந்த பாவத்துக்கான தண்டனை அவர் மேல் விழுந்தது. நீதி நிறைவேறுது. உங்களை என்னையும் தண்டிக்கணும், அதுக்கு பதிலாக வேதம் சொல்கிற தேவன் தமது குமாரனை தண்டித்து அவர் மேல் பாவம் சுமத்தப்பட்டு அவர் தண்டிக்கப்பட்டபடினாலே தேவனுடைய நீதி நிறைவேறி பாவி என்று நாம் தீர்க்கப்பட்ட நாம் இப்போ வேதம் தேவனாலே சொல்லுகிறது, நீங்கள் தேவ நீதியாய் ஆக்கப்பட்டீர்கள். அவர் பாவம் செய்யாமலே பாவம் ஆக்கப்பட்டார், நீங்க நீதி செய்யாமலே நீதிமானா ஆக்கப்பட்டீர்கள். That's a good news. அதனாலதான் சொல்லுது இது இலவசம். அதெல்லாம் சொல்லுவோம் இலவசம். தேவன் ஒரு மனுஷனுக்காக, ஒரு மனுஷன் செய்த பாவத்துக்காக எல்லார் மேலே வந்துருச்சான். ஆனா கர்த்தருடைய கிருபை எல்லார் மேலும் விளங்கும்படி தகுதியற்ற நமக்கு அவருடைய நீதியை அந்த கல்வாரி சிலுவையிலே அந்த பனிஷ்மெண்ட், அந்த தீர்ப்பு நிறைவேறியது. அங்க கல்வாரி சிலுவை அடிக்கப்படும் போது காணப்படாத ஒரு காட்சி ஒன்று நடக்குது, ஒன்று நடக்குது. எப்படின்னா விசுவாசத்தினாலே நீதி எல்லாம் சொல்லுவோம். ஆனா விசுவாசம் என்பது நம்பப்படின் உறுதியும், கண்ணில் காணப்படாத ஒன்று நடந்திருக்குது, அதுதான் சொல்லுது. ஆனா அவங்க பார்த்தது என்ன? ஏசு சிலுவையில மறித்ததை பார்த்தாங்க, ரத்த சிந்தனை பார்த்தாங்க. ஆனா விசுவாசத்துல காணப்படாத மண்டலத்தில் ஒரு காரியம் நடந்தது. அது என்னவென்றால், உங்கள் பாவம், என்னுடைய பாவம், இந்த உலக மக்களுடைய பாவம் நம்மை விட்டு நீக்கப்பட்டாயிற்று. இப்ப அதை காணப்படாததை நீங்கள் விசுவாசிக்கும்படி தேவன் இந்த உலகத்தில் தமது வார்த்தையை கொடுத்தார். ரோமர் 10:17 சொல்கிறது, இந்த வார்த்தையை ஒருவன் கேட்கும் பொழுது அந்த வார்த்தை அவனுக்கு விசுவாசத்தை கொடுக்கிறது. அதை இப்படி சொல்லுது, விசுவாசம் கேள்வினாலும் கேள்வி. அப்ப யாராவது ஒருவர் சொல்லணும், சொன்னா அனுப்பப்படணும், அனுப்பப்பட்டா தானே கேள்விப்பட முடியும், கேள்விப்பட்டா தானே அவங்க விசுவாசிக்க முடியும். அப்ப அவர்கள் கேள்விப்பட வேண்டியது என்ன? இனி நீங்கள் பாவிகள் அல்ல. வேதம் சொல்ல உலகத்தில் அத்தனை மக்களுடைய பாவத்தை, ஒரு சிலருக்கு அல்ல, எல்லா மனுஷனுடைய பாவத்தையும் அவர் சுமந்து தீர்த்தார். அவர் சுமந்து தீர்த்ததன் வழியாக நமக்கு என்ன கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லும் போது சொல்லுது, உலகமே உன்னை வெறுத்தா கூட கதை சொல்ல, இல்ல இல்ல நான் உன்னை நான் தேவ நீதி ஆக்கியிருக்கேன். எப்படி எப்ப தேவநீதியா நீங்க ஆவறீங்கன்னா, யார் அந்த கல்வாரி சிலுவையில் நடந்ததை
எனக்கு பதிலாக நான் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்திலே இயேசு அவர் தண்டிக்கப்பட்டார். அந்த இரத்தம் என் நிமித்தம் சிந்தப்பட்டது. என் தண்டனை நிமித்தம் அவர் மரித்தார், உயிரோடு எழுந்தான். யாராவது ஒருத்தர் இருத்தில் விசுவாசிச்சவனே நீதி உண்டாகுது. அதை போன வாரம் பார்த்தோம், ரோமர் 10:9, 10:10 நம்ம பார்த்தோம். அப்ப சிலுவையில் திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்க முடியாது, சரிங்களா? அப்படியே ஒவ்வொன்றா போவோம். சிலுவையிலே தேவனுடைய நீதி உயர்த்தப்பட்டதுன்னு காட்டினேன். அடுத்தது நம்ம பார்த்தோம், சிலுவையிலே தேவனுடைய கிருபையும் இரக்கம் வெளிப்பட்டது நம்ம பார்த்தோம். தேவன் நீதியின் தேவன், அதே நேரத்தில் தேவன் இரக்கம் உள்ளவர். ஆமென். நீதி நிறைவேறணும், அதே நேரத்தில் தேவன் இரக்கம் உள்ளவர் என்பதையும் டெமன்ஸ்ட்ரேட் பண்ணணும், நிகழ்த்தி காட்டணும். ரெண்டும் ஒன்னோடு ஒன்று வந்து நிற்குது. நீதி சொல்லுது இந்த மனுஷனை கொல்லணும், ஆனால் இரக்கம் சொல்லுது இந்த மனுஷனை விட்டுடுந்து. இது ரெண்டும் சந்திக்கும்படி ஒன்றோடு ஒன்று வரும்பொழுது தேவன் அதை நிறைவேற்றும்படி தமது குமாரன் இந்த உலகத்திற்கு அனுப்பி நீதி நிறைவேறும்படி அவரை தண்டித்து, தண்டிக்கப்பட வேண்டிய நம்மை தண்டிக்காமல் விட்டு இரக்கத்தை காட்டி நம்மை மன்னித்தது மட்டுமல்ல, இழந்து போன தேவ சாயலை பாவ சாயலாய் இருந்த நாம் தேவ சாயலாய் மாறினோம். எப்பனா தேவ சாயலாய் இருக்கிறவர் நம்மை போல பாவ மனுஷ சாயலான பொழுது, அந்த கல்வாரி சிலுவையிலே அவர் பாவமாக்கப்பட்ட பொழுது, பாவிகளாயிருந்த நீங்கள் இப்பொழுது தேவ சாயலை திரும்ப பெற்றுக் கொண்டீர்கள். இந்த பெற்றுக்கொண்டதை பத்தி வேதம் சொல்லுகிறது, இது உங்களால சம்பாதிக்க முடியாது, இலவசமானது. அல்லது இந்த ரட்சிப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது தேவனோடே தேவனுக்கு முன்பாய் நின்று அவரை ஆராதிக்க, அவரோடு பேச, உறவாட, ஐக்கியம் கொள்ள இப்ப நமக்கு எப்படி தகுதி வந்ததுன்னா, என் பாவத்தை மன்னிச்ச நடுவில் எது தடுத்து நிறுத்துச்சுன்னா, தேவனுக்கு எனக்கு நடுவே பாவம் என பிரிச்சு வச்சது, அந்த பாவத்தை எடுத்து போட்டு இப்ப நிக்கக்கூடிய ஒரு தகுதிக்கு என்னை மன்னித்தது மட்டுமல்ல, எனக்கு அப்பா என்று அழைக்கும்படி ஒரு ஸ்வத்திர சுவீகாரத்தின் ஆவியும் கொடுத்தார். தேவன் கிருபையை விளங்க பண்ணினான். எல்லா சிலம் தேவனுடைய கிருபை விளங்க பண்ணினான். சரி, இன்னைக்கு மூணாவது காரியத்தை பார்ப்போம். God exalts consistency. கல்வாரி சிலுவையிலே ஒரு காரியம் உயர்த்தி காட்டப்பட்டது. அது என்னன்னா, தேவன் பாகுபாடு இல்லாதவர். நல்லா ஒரு ஆமேன் சொல்லுவாங்க. இயேசு மரித்தது யூதர்களுக்கு மட்டுமல்ல, உலக ஜனங்கள் எல்லாருக்காக அவர் மரித்தார். அதுல எந்த விதமான பாகுபாடு கிடையாது. யூதர்கள் என்று சொல்லும் போது நீங்க தெரிஞ்சீங்க, தேவன் தனக்கென்று ஒரு ஜனத்தை தெரிந்து கொண்டார். ஆபிரகாம் என்ற ஒரு மனுஷனை அழைத்து தேவன் தம்மை வெளிப்படுத்தி உலகத்தில் அத்தனை மக்களும் பார்க்கும்படி தேவன் அவனுக்கு அவனோடு உடன்படிக்கை செய்து அவன் சந்ததியை தனக்கென்று பிரித்தெடுத்து அவர்களோடு தேவன் உடன்படிக்கை செய்தார். கர்த்தர் அவர்களோட உடன்படிக்கை செய்யும் பொழுது அவர்களை ஆசீர்வதித்த அந்த காரியத்தெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, கர்த்தர் ஒரு காரியத்தை காட்டினாரு, இவர் காணக்கூடியவர் அல்ல, காணப்படாதவர், ஆவியாயிருக்கிறவன் விளங்கிடுச்சு. ரெண்டாவது காரியம் விளங்குச்சு, நியாயப்பிரமாணத்தை கொடுத்த உடனே அவர்களுக்கு விளங்கியது இந்த தேவன் பரிசுத்தமானவர். இப்படிப்பட்ட இந்த தேவன் எந்த மனுஷனுக்கும், வேற எந்த தேசத்தில் இருக்கிற யாரோடையும் கூட அவர் பேசல, ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜனத்தோடு கூட உடன்படிக்கை செய்து அந்த ஜனங்களோடு கூட தேவன் உடன்படிக்கை ஸ்தாபித்து அவர்கள் கூட இருக்கிறேன் என்பதை எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் காட்டினார். பஞ்சகாலங்களிலே அவர்களை ஆசீர்வதித்தார், செங்கடலை இரண்டாய் பிளந்தார், யுத்தத்திலே ஜெயத்தை கொடுத்தார். அவர்களை ஆசீர்வித்து வர்த்திக்க பண்ணி பெருக செய்யும் பொழுது அவங்களுக்குள்ள என்ன இருந்ததுன்னா, அவர்கள் ரொம்ப ஸ்பெஷல் நினைச்சுக்கிட்டாங்க. மற்ற ஜனங்கள் எல்லாம் ஒன்றுக்கும் உதவாதவர்கள், அவர்கள் நரகத்துக்கென்று இருக்கிறவர்கள் என்று சொல்லி யூதர்கள் மத்தியில் என்ன என்னதுன்னா, யூத ஜாதிகள் அல்லாத மற்ற புற ஜாதிகள், அதாவது ஜாதினா ஜாதி நினைச்சுக்காதீங்க, யூத தேசம் அல்லாத மற்ற தேசத்தார் ரட்சிக்கவே பட முடியாது என்ற எண்ணம் தான் அவங்களுக்கு இருந்தது. ஆனால் இங்க கல்வாரி சிலுவையில் இயேசு மரிக்கும் பொழுது ஒரு காட்சி ஒன்று கொடுக்கப்படுகிறது, என்னவென்றால் யூதர்களுக்கு மட்டுமல்ல, அவர் உலகத்துள்ள சகல மக்களுக்காக. ஆமென். இப்ப படிக்கலாம், ரோமர் 3:29 படிக்கிறேன். தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன், புற தேசத்திலே, புற ஜாதிகள் சொல்லும்போது மற்ற யூத தேசம் அல்லாத மற்ற தேசத்தில் உள்ளவர்களுக்கும் தேவன் அல்லவா? ஆம், மற்ற தேசங்களில் உள்ளவர்களுக்கும் அவர் தேவன் தான். விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும், விருத்த சேதனம் உள்ளவர்கள் விசுவாசத்தின் மூலமாயும் நீதிமான்களாக்குகிற தேவன் ஒருவரே. அப்ப என்ன சொல்றாங்க, விருத்த சேதனம் உள்ளவர்கள் யூதர்கள், யூதர்கள் எல்லாத்தையும் விருத்த சேதனம் செய்யாதவங்க,
விருத்த சேதனம் செய்திருந்தான்னா விருத்த சேதனம் செய்யா கட்டினா ரெண்டு பேரும் நீதிமான் ஆக்குறவர் யாருன்னா அவர்களுடைய கிரியைகள் விருத்த சேதனம் செய்யறதுனாலயோ மத சம்பிரதாயத்தையும் சடங்கையும் கை கொண்டதனால் அவர்கள் நீதிமான் ஆகல. அது முக்கியமான காரியத்தை சொல்றேன். பல காரியங்கள் பல சடங்குகள் யூதர்களுக்கு கர்த்தர் அங்கே அவர் காரியம் சடங்கு போல நிறைய நிறைவேறியது. அவர்கள் பாவம் செய்து நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார் நியாயமாய் வாழும்படி. அதுல பாத்தீங்கன்னா எந்த வாக்கு தத்துவம் படிச்சு பாருங்க, சொல்லப்படும் இந்த வார்த்தையை நீ கை கொண்டால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீங்க படிச்சு பாருங்க, அவர் கை கொண்டாங்களான்னு. அவரே சொல்றாரு, நீ நான் சொன்ன வார்த்தை நீ புறக்கணிச்ச, நீ வணங்கா கழுத்து உள்ளவன். கர்த்தர் சொல்றாரு, நீ உன்னுடைய உத்தம நிமித்தம் நான் உன்னை ஆசீர்வதிக்கல, நான் உடன்படிக்கை செய்தேன். அப்ப எப்படி ஆசீர்வதிச்சார்னா, உடன்படிக்கை பண்ண பிறகு இவர்கள் நியாயமாய் நடக்கும்படி பிரமாணத்தை கொடுத்த பிறகுதான் அவங்களுக்கு தெரியுது இதை கை கொள்ள முடியாதுன்ற நிலைமை அவங்களுக்கு தெரியுது. இது தெரிஞ்ச உடனே அவர்கள் பாவி என்ற ஒரு குற்ற மனசாட்சி வருகிறது. தேவனுக்குமாய் போய் நிற்கிறது எந்த தகுதியற்ற நிலை இருக்கும் பொழுது தேவன் பலிகளையும் சடங்குகளையும் சொல்றார், பலி செலுத்தப்படுறதையும் சுத்திகரிக்கிறதையும். அவர்களுக்கு எப்படி நீ என்கிட்ட வந்து சேரணும்னா, நீ சும்மா வர முடியாது, வெறுங்கையோடு வர முடியாது, நீ வரும்பொழுது நீ உன்னுடைய உடைகளை மாற்றி நீ உன்னை ஸ்நானம் செய்து உன்னை சுத்திகரித்து கொண்டு ஒரு மிருகத்தை கொண்டு வந்து அதை பலி செலுத்தி அந்த ரத்தத்தை செலுத்தி அந்த கிருபாசனத்தின் மேல் அந்த கிருபை நிறைந்த அந்த ஆசனத்தின் மேல் அந்த உடன்படிக்கையின் பெட்டியிலையும் அந்த கிருபாசனத்தின் மேலையும் தெளிக்க சொல்றார். அங்கே தெளித்து அந்த தூபத்தை செலுத்தி அவர்கள் தேவனை ஆராதித்தார்கள், பரிசுத்தர் என்று ஆராதித்தார்கள். ஆனால் என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கு ஒன்றும் தெரியல. கர்த்தர் என்ன காட்டினார்னா, நான் கொடுத்தேன் நல்லா தெரிஞ்சுக்கோ, நீ கை கொள்ளவே இல்லை. நியாயமா உன்னை கொல்லணும், உன்னை கொள்வதற்கு பதிலாக நீ என்கிட்ட வரணும்னா ரத்த சிந்துதல் இல்லாம உனக்கு எனக்கு நடுவிற்கு இந்த பாவம் நீக்கப்படாது என்பதை காட்டும்படி மரணம் நிகழாமல் பாவத்துக்கான தண்டனை அல்லது அந்த ஆக்கினை பாவத்தின் சம்பளம் மரணம் அந்த நீதி அங்க நிறைவேறணும். அது இல்லாம நீ என்கிட்ட வர முடியாது. ஆகவே கர்த்தர் அவர்களுக்கு பதிலானாக ஒரு மிருகம் கொல்லப்பட்டது. அந்த மிருகம் கொல்லப்பட்டது சாட்சியாக அதை கையில் எடுத்துக்கொண்டு தேவ பிரசனத்திலே கொண்டு போய் அவர்கள் அறிக்கை செய்தார்கள், நான் கொல்லப்பட வேண்டும் ஆனால் இப்பொழுது இந்த ரத்தத்தை இங்கே தெளிக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் ரத்தத்தை தெளித்தார்கள். ஆனா அது என்ன நடக்குதுன்னு தெரியல. வழக்கமா அவங்க சம்பிரதாயத்தின் சடங்கியே தான் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனால் கிறிஸ்து சிலுவையில் மறிக்கும் பொழுது ஒரு காரியம் அங்கே சொல்லப்படுகிறது. யாருக்கெல்லாம் ஒரு தேவன்? யூதர்களுக்கு மட்டுமா? எல்லாருக்கும் தேவன். ஆமென், ஹல்லேலூயா. அவர் எதுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுக்கணும்? நியாயப்பிரமாணத்தை கொடுத்த பிறகுதான் அவங்களுக்கு தெரியுது என்னால முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. தங்களால் முடியாது என்பதை அப்பதான் தெரிஞ்சது. பாருங்க, தங்களுக்கு ஒரு நீதி, ஒரு ரட்சகர் வேணும், ஒரு மீடியேட்டர் வேணும்னு அப்பதான் அவங்களுக்கு தெரிஞ்சது. அப்ப இந்த கல்மாரி சிலுவையில நடந்த காரியம் என்னன்னா, ஒரு இவங்க ரொம்ப ரொம்ப ஒழுக்கமா வாழ்ந்துட்டாங்க, நீதியா இருந்துட்டாங்க, அதனால யூதர்கள் ரொம்ப ஸ்பெஷல் சொல்லல. கதை சொல்ற விருத்த சேதனம் உள்ளவர்களா இருந்தார்னா விருத்த சேதனம் இல்லாதவர்களா இருந்தானா? அப்படின்னா என்ன, யூதர்களா இருந்தா என்ன, வேற தேசத்தை சேர்ந்தவர்களா இருந்தா என்ன? நான் கல்மாரி சிலுவையில மரித்ததை விசுவாசிக்கிற யூதர்கள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, வேற தேசத்தார ஆசீர்வதிக்கப்படுவாங்க. விசுவாசிக்காத யூதர்களும் ஆக்கினைக்குள்ள தீர்க்கப்படுவாங்க, விசுவாசிக்காத மற்ற தேசத்தார ஆக்கினைக்குள்ள தீர்க்கப்படுவார்கள். அதிலே பட்சபாதம் இல்லை. அப்ப என்ன சொல்லுதுன்னா, அவரை அல்லாமல் ரட்சிப்பில்லை. யாருக்கு ரட்சிக்கப்பட முடியும்? வேதம் சொல்லுது விசுவாசிக்கிற அத்தனை பேருக்கு அவர் தேவன். அதனாலதான் சொல்றாரு, உலகம் எங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீஷராக்குங்க. ஒரு குறிப்பிட்ட சொல்லல, ஒரு குறிப்பிட்ட தேசத்துக்கு சொல்ல. அப்ப இந்த கல்வாரி சிலுவையிலே உயர்த்தப்படும் பொழுது, சிலுவையில் உயர்த்தப்படும் பொழுது அங்கே ஒரு காட்சி ஒன்று கொடுக்கப்படுகிறது. நீங்கள் இனி அந்நியர்கள் அல்ல, தேவனற்றவர்கள் அல்ல, நம்பிக்கையற்றவர்கள் அல்ல. எந்த விதத்திலும் தேவன் உங்களை புறம்பே தள்ளவில்லை. உங்களை நேசித்து, உனக்காக, என்னை நேசித்து, எனக்காக, சகல மக்களையும், உலகத்தை மூலம் முடுக்க அத்தனை ஜனங்களுக்காக இயேசு மரித்தார். ஆமென். அது எப்படி சொல்லுது பாருங்க, ரோமர் 1:16. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ. எல்லாம் சொல்லுவோம், அது யாராவது இருக்கட்டும், யூதனா இருக்கட்டும், கிரேக்கனா இருக்கட்டும். கிரேக்கன்னா வேற தேசத்தாளுங்க, யூதர்கள்னா ஆபிரகாமினுடைய சந்ததி. மோசேயின் வழியாக உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கை ஸ்தாபிக்கப்பட்ட யூத ஜனங்கள். இப்ப கதை சொல்ற யாரா இருந்தா,
விசுவாசிக்கிறியா? விசுவாசிக்கிறவன் எவனோ, நல்லா கவனிக்கணும், அவனுக்கு ரட்சிப்பு உண்டாக. யாருக்கு ரட்சிப்பு உண்டாகுதுன்னா, யூத தேசத்துல பிறந்தவனுக்கு கிடையாது. பிறப்பின்படி, மாம்சத்தின்படி பிறக்கிற அந்த பிறப்பினாலே எந்த மனுஷன் ரட்சிக்கப்படல. அப்ப வேதத்துல இப்படி படிக்கும் போது உங்களுக்கு உள்ள கொஞ்சம் தெளிவு வரணும். கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்ததுனால நீங்க கிறிஸ்தவர்கள் கிடையாது. யூதர்களுக்கு இப்படி எழுதிருக்குதுன்னா நம்ம எவ்வளவு கவனிக்கணும்னு கவனிக்கணும். கேட்டா, எங்க அப்பா பாஸ்டரு, எங்க அப்பா தான் பெரிய பாஸ்டரு. அப்பா இருக்கட்டும், உன் கதை என்ன? சில பேர் சொல்றாங்க, பாரம்பரியமா மூணு தலைமுறையாங்க எங்க குடும்பம், ஆவிக்குரிய குடும்பம். நான் நம்புறதே கிடையாது, சில குழந்தைங்களை ரட்சிப்புக்குள்ள எப்படி கொண்டு வந்துடுறாங்கன்னா, குழந்தைக்கு அது ரட்சிப்புன்னா என்னன்னே தெரியாது. அந்த குழந்தை ஒரு தப்பு பண்ணுதுன்னா, அதுக்கு நீங்க சொல்லணும், ஏன் தப்பு பண்றான்னா, அவன் அவனுக்குள்ள பாவம் இருக்கிறதுனால தப்பு பண்றான். ஆனா நம்ம அப்படி சொல்றது இல்லை. அந்த குழந்தைய கூப்பிட்டு, நம்மலாம் அப்பா பாஸ்டர்ரா, நம்மலாம் எப்படி ஜபிக்கிறோம், நம்மலாம் நம்ம குடும்பம் என்ன, நீ இப்படி இருக்கிறியன்னா, நீங்க இந்த குடும்பத்தில் பிறந்தவன ரட்சிக்கப்பட்டானா, இல்ல உங்களால் ரட்சிக்கப்பட்டிருக்கானா? உங்க பிறப்பால பாவியா பிறந்திருக்கான். உங்க மாம்சத்தின்படி பெற்றெடுத்த அந்த பிள்ளை, மாம்சத்தின் வந்த வித்தினாலே அவனுடைய செயல்கள், அந்த பெண்ணுடைய செயல்கள் எப்படி இருக்குன்னா, பாவத்தை அது செய்து காட்டுது. செய்து காட்டின உடனே நம்ம என்ன பண்றோம், அதை கவர் பண்றோம், மூடிட்டு. அப்படிலாம் செய்யாத, நீ கர்த்தர் பிள்ளை, சின்னதிலேயே பாட்டு பாடி வளர்ந்த பிள்ளையாக்கும், சின்னதிலேயே பைபிளை கொடுத்து நம்ம. அதனால எவ்வளவு ஒரு தப்பு பண்றாங்க தெரியுமா? பாஸ்டர் பிள்ளைங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா, அது ரட்சிப்பே இருக்காது. அவனை பிரசங்கம் பண்ண விடுறது, பாட்டு பாட விடுறது. அப்புறம் கேட்டாக்கா, எங்க குழந்தையிலேருந்தே இந்த பிள்ளையை நான் பிரதிஷ்டை பண்ணிட்டேன், குழந்தைகளே நான் பிரதிஷ்டை பண்ண, இனிமேல் இந்த பிள்ளை கர்த்தருக்கு நான் சொந்தமாகணும்னு சொல்லிட்டு அவன் ரட்சிக்கப்பட்டானா, அவன் ரட்சிப்பு என்ன தெரிய தேவை, அது என்ன ஒரு நிலையில இருக்கான்றத காட்டுறது கிடையாது. ஏன் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாருன்னா, அந்த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், அந்த குழந்தைக்கு தெரியுது தான் பாவின்னு. அப்படி தெரியும் போதுதான் நீங்க சுவிசேஷம் சொல்லணும். சொல்ல வேண்டியது என்னன்னா, இந்த குடும்பத்தில் பிறந்ததுனால ரட்சிப்பு அல்ல. ஏன்னா யூதருக்குனா இருந்தாலும் பரவாயில்ல, கிரேக்கரா இருந்தாலும் பரவாயில்லையா, யூத குலத்துல பிறந்ததுனால ரட்சிப்பு கிடையாது. மற்ற தேசத்துல பிறந்ததுனால ரட்சிப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. யாருக்கு ரட்சிப்பு? விசுவாசிக்கிறவங்களுக்கு மட்டும்தான். அப்ப அந்த குழந்தைய, அந்த பிள்ளைய விசுவாசத்துக்கு நேரா நடத்தணுமே ஒழிய, உங்களுடைய நல் ஒழுக்கத்தையும் உங்களுடைய ஆவிக்குரிய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இந்த பிள்ளைய போதிச்சுட்டு கூட. அவங்க சொல்லுவாங்க, நாங்கெல்லாம் எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணி உன்னை நான் ஜெபத்திலே பெத்தெடுத்தேன். நீங்க ஜெபத்திலே பெத்தெடுத்துற அந்த பரிசுத்த வாட்டியாக பிறக்குமான்னா, கிடையாது. பிறக்கும் போதே அந்த பாவையை தான் பிறக்குது. அதனால தான் அந்த பாவ சாயலை நம்ம பார்க்குறோம். ஸோ யூ ஷுட் அலோ த சைல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். அந்த பிள்ளைக்கு புரியணும், அந்த பிள்ளை கத்துக்கணும், ரட்சிப்பு தேவை, எனக்கு ஒரு ரட்சக தேவைன்னு தெரியணும். அதை தான் நம்ம மறக்கடிச்சிட்டோமே. சின்னதுலயே பாட்டு பாடுறது, சின்னதுலயே சொல்ல குழந்தைங்களை தீர்க்க தரிசனம் வேற சொல்ல விடுறாங்க. பாபா அம்மா மேல கை வச்சு ஜெபம் பண்ணு. அவர் அது ஒரு 12 வயசான பிறகு அந்த குழந்தை, வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்லாம் இருக்கிறதுனால பதிவாக இருக்குது. கடைசியாக அந்த குழந்தை அது வரவே வராது பாருங்க, கோயிலுக்கு வெக்கப்பட்டு போயிடும். குடும்பத்தில் பிறப்பதனால் ரட்சிப்பு அல்ல. ஒருவேளை கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறக்காதனால் நீங்கள் தேவ பிள்ளைகள் அல்ல. இந்த உலகத்தில் அத்தனை பேர் வேதம் சொல்லுகிறது, இயேசுவின் இரத்தத்தால கர்த்தர் உங்களை மீட்டு எடுத்துட்டாராம். மீட்டு எடுத்தாரன்னு சொல்லும் போது எப்படின்னா, நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே உலகத்தில் அத்தனை மக்களுடைய பாவத்தை தன்மையில் ஏற்றுக்கொண்டு அவர் அடித்து நொறுக்கப்பட்டு ரத்த சிந்தி இந்த மனு குலத்துக்கான மீட்பை செய்து முடித்ததை, உயிரோடு எழுந்ததை யாராவது ஒருத்தர் விசுவாசித்தால் ரட்சிப்பு உண்டாக. இந்த சுவிசேஷம், இந்த நல்ல செய்தி ரட்சிப்புக்கு உண்டாக தேவனுடைய பலனா இருக்கு. அது மனுஷ பலன் கிடையாது, தேவ பலன். யாருக்கெல்லாம்? விசுவாசிக்கிற எவனுக்கும். எல்லாம் சொல்லுவோம். அப்போ ஆபிரகாம் எப்படி விசுவாசித்தான்? வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் எப்படி ரட்சிக்கப்பட்டான்? நீதிமானானா? விசுவாசத்தினால நீதிமானானான். எங்க வேணா படிச்சு பாருங்க, அவங்க பழைய உடன்படிக்கை இருந்தா கூட அவங்க விசுவாசத்தினாலதான் அவங்க ரட்சிக்கப்பட்டாங்களே ஒழிய அவங்க செய்த கிரியைகளினால் கிடையாது. ஆபகு புத்தகத்திலே சொல்லுது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஆமென். ஹல்லேலூயா.
எந்த இடத்திலும் நீங்கள் பார்க்கும் பொழுது, என கருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது அவர்கள் அவர்களாக ரட்சிக்கப்படல, விசுவாசித்தினாலே அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். ஆமென். எல்லாம் சொல்லும், விசுவாசித்தினாலே நான் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை அவர்களுக்கு சொல்லப்படணும். அவர்கள் தவறு செய்யும் பொழுதும் அவங்க மாதிரி இருக்கும் பொழுது அவங்கள வந்து உடனே அவங்கள வந்து ஹியூமிலேட் பண்ணி நீ பிசாசி மகனாக்கும் அப்படி இப்படிலாம் சொல்லாமல், பரவாயில்ல உனக்குள்ள பாவம் இருக்கனால தான் இப்படி ஆகுது, உனக்கு ஒரு ரட்சகர் வேணும். ஆமேன். ஹல்லேலூயா. அதை சொல்லி கொடுக்கணும். அதை நாம் சொல்லணுமே ஒழிய அந்த பிள்ளைய நம்ம வந்து ஹியூமிலேட் பண்ணக்கூடாது. அதை கொஞ்சம் சிந்திக்க விடணும், யோசிக்க விடணும். ஆமேன். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய காலத்திலேயே புறஜாதியாக ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. ரூத் ரட்சிக்கப்பட்டுச்சு. ஆமென். யூத தேசம் ஒன்றும் கிடையாது. இப்படி நீங்கள் வேதத்தை பார்க்கும்பொழுது பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே வேற தேசத்தார்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டாங்கன்னா, அவங்க கோயிலில் போய் விருத்த சேதனம் பண்ணுறதுனாலையோ ஏதோ ஒன்று பண்ணிடலாம் ரட்சிக்கப்படல, விசுவாசிச்சாங்க. இப்போ அதெல்லாம் ஒரு டைப்பாலஜி. இப்படி தான் ரட்சிப்பு உண்டாங்கன்னா பலி சிந்துதல் பலி பலி இழப்பட வேண்டும் என்பதை தேவன் காட்டினார். அதனால் இப்போ வந்து விசுவாசத்தில் தான் நம்ம நீதிமான் ஆகிறோம்னா அப்போ நமக்கு நியாயப்பிரமாணம் தேவையே இல்லையா? வேதம் சொல்லுது நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே ஒருவனும் நீதிமானாகிறது இல்லை. இப்போ நாலாவது காரியம் நான் உங்களுக்கு எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கன்ஃபர்ம்ஸ் காட்ஸ் லா. தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை கர்த்தர் எப்படி உறுதிப்படுத்துகிறார்? அழிக்கத்துக்கு வரல, நிறைவேற்றும்படி வந்தார். நியாயப்பிரமாணத்தை கை கொள்றதுனால எவனும் நீதிமானாகிறது இல்லை. உடனே என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்போ நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு நீதிமான் ஆக போதும், அப்போ இது என்னத்துக்கு, அது வேஸ்ட் தானே, தண்டம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். நியாயப்பிரமாணம் நல்லது, நியாயப்பிரமாணம் நீதியானது, நியாயப்பிரமாணம் பரிசுத்தமானது, நியாயப்பிரமாணமானது ஆவிக்குரியது. ஆனால் வாங்கின நம்ம சரியில்லை. நம்ம சரியில்லைன்னு எப்போ தெரிஞ்சதுன்னா, சரியானதை கையில் கொடுக்கும்போது தான் நம்ம சரியில்லைன்னு தெரியுது. நம்ம சரியில்லைன்னு எப்படி தெரியும்? நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றது எப்படி தெரியும்னா, உள்ள ஏதோ நடக்குதுங்க, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. உள்ள வயிறு வலிச்சுக்கிட்டே இருக்குது, சில பேருக்கு நெஞ்சு உள்ள வலிச்சுட்டே இருக்குது, சில பேருக்கு மூச்சு ரொம்ப வாங்குது, அப்படியே சாப்பிட்டா சரியாக செரிக்க மாட்டுது, முட்டிலாம் ரொம்ப வலிக்குதுன்னா மேலே பார்த்தா நல்லா தாங்கிறாரு. பொதுவாகவே டாக்டர் சொல்லலாம், உன் நாக்கை காட்டுன்றான். அது உள்ளே ஏதோ பிரச்சனை இருக்குது, உள்ளே இருக்கிற பிரச்சனை நாக்கு கொஞ்சம் வெளியில் நல்லா கொஞ்சம் தெரியும். நாக்கை பார்த்தா வியாதி இருக்குதுன்னு தெரிஞ்சிடும். அப்போ உள்ளே இருக்கிற பிரச்சனை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஸ்கேன் மிஷினு ஸ்கேனிங் மிஷின்லாம் கண்டுபிடிச்சாங்க. அந்த 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 அது அதை டயக்னோஸ் பண்ணும், வியாதியை டயக்னோஸ் பண்ணி சொல்லும், இவனுக்கு இந்தந்த வியாதி இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போது டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துருக்கு, அதனால் நிறையா விதத்தில் அது ரொம்ப தெளிவாக படம் பிடிச்சி காட்டிடுது. நம்மளுடைய நிலையை தெளிவாக படம் பிடிச்சி காட்டின உடனே நான் சுகமாயிட்டேன்னு எப்படி சொல்ல முடியும்? ஸ்கேனிங் மிஷினில் போனேன், எனக்கு அப்படியே உள்ளே இருக்கிற ஹார்ட்டு, எனக்கு என்ன பிரச்சனை, எங்கே அடப்பு இருக்குது, க்ளீனாக காட்டின உடனே பா க்ளீனாக காட்டிடுச்சு சுகமாயிட்டேன்னு சொல்லுவோம்மா. க்ளீனாக காட்டின உடனே பயம் வருது. கிளீனாக அவன் ஹார்ட்டை இப்போ 3D வருதுங்க, 3D எடுக்கிறாங்க. முதல்ல அந்த கருப்பு கருப்பாக தெரியும், இப்போ பார்த்தீங்கன்னா 3D உன் ஹார்ட் அப்படியே தெரியும், உள்ளே இருக்கிற நரம்பு கரும்பு எல்லாம் தெரியும், எங்கெங்கே பிளாக்குன்னு கரெக்டாக பார்த்தா நமக்கே பயம், நம்ம ஹார்ட்டாது அப்படின்னு பார்த்தோன்னே பட்டுன்னு பயம் வந்துடும். உள்ளக்கிறதெல்லாம் படம் பிடிச்சி காட்டின உடனே உனக்கு ஒரு பயம் உண்டாகி, இப்போ நீ என்ன பண்ணுறன்னா, நல்ல டாக்டராக பார்க்கணும் சரிப்படுத்துறதுக்கு. அப்போ அந்த அந்த டயக்னோஸ் பண்ணது எங்கே உன வழி நடத்துதுன்னா, நல்ல டாக்டர்கிட்ட கொண்டு போகுது. அப்போது டயக்னோஸ் பண்ணக்கூடிய மிஷின் ஸ்கேனிங் மிஷின் நல்லது, அதே மாதிரி நியாயப்பிரமாணம் நல்லது. நம்மளை அக்கு வேற ஆணி வேற அது வந்து டிசெக்ட் பண்ணி நம்மளுடைய சிந்தனைகளையும் எண்ணங்களையும் வகையறுத்து எங்கெங்கே நீ தப்பு என்ன ஏதுன்னு சொல்லி நியாயப்பிரமாணத்தை கொடுத்து கட்டளைகளை கொடுத்தவனே நம்மளை அப்படியே தனித்தனியாக பிரித்து பிரித்து காட்டிடுது. பாவி, மகாபாவி, துரோகி, அக்கிரமாரம் எல்லாம் அது காட்டிடுது. இப்போ என்ன பண்ணுறது, எங்கே போகிறது? சில பேர் என்ன பண்ணுறாங்க, தப்பான டாக்டர் கிட்ட போகிறான். சமீபத்தில் நம்ம ஊரில் ஒருத்தர் பண்ணியிருக்கான் பாருங்க, ஒரு போலி டாக்டர் டிவிலேயே விளம்பரம் கொடுத்துருக்கான், இங்கே வாங்க நான் உங்களுக்கு எல்லாம் சரிப்படுத்திடுவேன்னு சொல்லி அவர் ரொம்ப பிரபல்யமாக டிவியில்
நம்ம ஊர்ல இவ்வளவு தைரியமா நடக்குது பாருங்க. சில நேரத்தில் அவர் டாக்டரே இல்லை, ஆனால் அவ்வளோ தைரியமாக ஜனங்க மத்தியில் தன்னை டாக்டர்னு சொல்லி பிரபல்யப்படுத்தி அவர் சொன்னோடனே ஜனங்க நிறைய பேர் போயிருக்காங்க. ஒருத்தன் கண்டுபிடிச்சிட்டான் இருந்தாலும் சரியில்லைன்னு, வியாதி சரியாகல. சில நேரத்தில் இதே மாதிரி தாங்க, நம்ம சரியாகணும்னு சொல்லி என்னென்னமோ பண்ணி போகிறோம், உணவு உண்ணாமல் பார்க்குறோம், சட்டையை மாற்றுறோம், நம்மளை வருத்திக்கிறோம், என்னென்னமோ பண்ணுறோம். கடைசியாக தெரிஞ்சு இதெல்லாம் நம்மளை சரிப்படுத்தலன்னு தெரிஞ்சுட்டு கடவுளே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டோம். அதே மாதிரி வியாதி வரும்பொழுது எல்லாரும் எங்கெங்கயோ போயிட்டு கடைசியா சரியில்லை, எந்த டாக்டரும் சரியில்லை முடிவு பண்ணக்கூடாது. மருந்து இருக்குது. ஏரோப்ளேன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அதற்கான பிரின்சிபல் இருந்தது, அதுக்கான சூத்திரம், பிரமாணம், சட்டம், விதி, நியமனம் இருந்தது. கண்டுபிடிக்காதனால மனுஷன் அப்படியே நடந்துட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தான். கண்டுபிடிச்ச பிறகுதான் அது ஒரு லா, அது ஒரு லா, அது ஒரு பிரமாணம். கண்டுபிடிச்ச பிறகுதான் அதோடைய ப்ராஃபிட், அதை நம்ம பலனை அனுபவிச்சோம். அந்த நாளில் இருக்கிறவங்க நினைச்சாங்க அதை கண்டுபிடிக்க முற்படும் பொழுதே எல்லாம் சிரிச்சான், நீ பறந்துருவியா பறந்துருவியான்னு. ஏன்னா அவங்க தங்களோடு ஒப்பிட்டு ஒருத்தர் மேலே இருக்கக்கூடிய நன்மையை சொல்லும் போது கீழே இருக்கிறவங்க ஏற்றுக்கொள்ள மறுதளிச்சான். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு, எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வு இருக்குது, இந்த உலகத்திலே இருக்கு, எல்லா வியாதிக்கும் கண்டிப்பாக இருக்குது, இன்னும் கண்டுபிடிக்கல, அதை எல்லாரும் ஒத்துக்குவாங்க. அதே மாதிரி எந்த பாவிக்கும் ஒரு தீர்வு இருக்குது, என் ரட்சகரை நீ கண்டுபிடிச்சினா நான் சொல்றேன், அவர் உனக்கு நல்ல பிசிஷியன், உன் வியாதிகளை, உன் பாவத்தை, உன் சாபத்தை உன்னை விட்டு அகற்றும்படி உனக்காக அந்த கல்மாரி சிலுவையில் எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தார். வேதம் சொல்லுது அது நியாயப்பிரமாணத்தை கொடுத்ததே எதுக்குன்னா உன்னால முடியாதுன்னு தெரியறதுக்கு தான். ஆமென். சரி, இதை அழிக்கிறதுக்கு வரல, எஸ்டாப்ளிஷ் பண்றது. 31வது வசனம் படிப்போம், ரோமர் 3:31. அப்படியானால் விசுவாசத்தினாலே நியாயப்பிரமாணத்தை அவமாக்குகிறோமா? அப்படி அல்ல, நியாயப்பிரமாணத்தை எஸ்டாப்ளிஷ் பண்றோம், நிலைநிறுத்துகிறோம். எப்படி எவ்வளவு பேலன்ஸா கத்து கொடுக்குறாரு பாருங்க பவுல். எனக்கு ரொம்ப பிடிக்கும், கர்த்தர் பவுல அனுப்பலனா நான் நினைக்கிறேன் இது மாதிரி ஒரு அருமையான காரியத்தை புரிஞ்சிருக்கவே முடியாது. கர்த்தர் ஒரு மனுஷனை பிடிச்சார். ஆமென். நியாயப்பிரமாணத்தை கை கொள்றதுனால நீதிமான் ஆகிறது இல்லை, அதனால நியாயப்பிரமாணம் வேணான்னு சொல்லலை, நாங்கள் அது வேணாம் அது யூஸ்லெஸ் சொல்றோமா? கிடையாது. அப்ப நியாயப்பிரமாணத்தை எனக்கு என்ன எதுக்காக கர்த்தர் கொடுத்தாரு? அந்த பிரமாணங்கள் எனக்கு ஒரு காரியத்தை போதிக்குது, சில காரியத்தை டீச் பண்ணுது. அது என்ன டீச் பண்ணுதுன்னா, நான் பாவி, எனக்கு ஒரு ரட்சகர் வேணும், என்னால செய்ய முடியாது என்று சொல்லி எனக்கு ஒருத்தர் வேணும்னு சொல்லி எனக்கு ஒரு டீச்சர் மாதிரி, அதுதான் கலாத்திரலக சொல்ல, ஒரு டீச்சர் மாதிரி இதை செய்ய என்னை வழி நடத்துது, இங்க போ. அப்ப அதுதான் தேடுதல் அப்படிதான் தேடுதல் வருது பாருங்க மனுஷன் அப்படியே தேடிட்டே இருக்கான் அங்கேயும் இங்கேயும் சுத்தி சுத்திட்டே இருக்கிறது காரணம் என்னன்னா எல்லாருக்குள்ளயும் நியாயப்பிரமாணம் இருக்குது டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருக்குது அது என்ன பண்ணுதுன்னா நன்மையை தேடுகிறான் சத்தியத்தை தேடுகிறான் ஒரு எங்கே மீட்பு எங்கே விடுதலை என்று சொல்லி அப்ப அதுக்காக தான் கர்த்தர் சொல்றாரு நியாயப்பிரமாணத்தை நாங்க ஒன்னும் அவமாக்கி போடும்படி வரல அது எதுக்கு கொடுக்கப்பட்டதுன்னா உனக்க
அதுக்கு மேல ஏதோ ஒன்று தேவைப்படுது எனக்கு. எந்த மனுஷன் தேடுகிறானோ கர்த்தர் சொல்றார் கண்டிப்பாய் தேடுகிறவன் கண்டடைவான். இஃப் யூ ஹேவ் எ ப்ரீ கன்சீவ்ட் ஐடியா, ஐ டெல் யூ மிஸ்ரபிலி யூ வில் ஃபெயில். உனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஏற்கனவே எனக்கு தெரியன்ற என்ன வரைக்கும் கர்த்தர் செய்யறது இல்லையா? ஒருத்தன் தன்னை வெறுமையாக்கும் பொழுது, தாழ்த்தும் பொழுது, எனக்கு நீங்க கற்றுக் கொடுங்க, எனக்கு தெரியலையே, நான் இப்படி இருக்கிறேன்னு சொல்லி அவரை நோக்கி கூப்பிட்டால் கர்த்தர் சொல்றார் கண்டிப்பாய் அவரை நோக்குகிற எவனும் ரட்சிப்பை பெறுகிறான். நியாயப்பிரமாணம் நல்லது, ஏன்னா அது வழி நடத்துது. ஆமென். நியாயப்பிரமாணத்தினாலே அதற்கான தண்டனை எனக்கு தெரியுது, நான் தண்டிக்கப்படணும். அதனால்தான் நிறைய பேர் சொல்லுவாங்க பாருங்க, வீட்டில் கொஞ்சம் கஷ்டம் வந்த உடனே சொல்லுவாங்க, என்ன பாவம் செய்தேன்னு தெரியல, என்ன கர்மம் நடந்ததுன்னு தெரியல, வீட்டில் ஏன் எங்கள் வீட்டில் இந்த இப்படி நடக்குது, அவங்களுக்கு தெரியுது தெரியுது. ஏதோ ஒரு இடத்துல என்னுடைய எங்களுக்கு இந்த தண்டனை வருதுன்னா அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் சரியாக இந்த கட்டளையை கை கொள்ளலை, எங்கேயோ யாரோ ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்க, அதனால தான் இங்கே வருது. அப்போது வேதம் என்ன சொல்லுதுன்னா, அதை கை கொண்டு நீ நீதிமான் ஆக போகிறதில்லை, நீ பயப்படாத, நீ கை கொள்ளாமலேயே ஒருத்தர் உன்னை சரிப்படுத்தியிருக்கார். இன்னைக்கு இப்படிப்பட்ட காரியம் உங்க குடும்பத்தில் காரணம் இல்லாமல், முகாந்திரம் இல்லாமல், ஒரு நஷ்டமோ தற்கொலையோ
இழப்போ நஷ்டமோ ஒன்று பின்னாடி ஒன்று நடந்துகிட்டே இருக்கும் பொழுது காரணத்தை சுற்றி சுற்றி நீங்கள் தேடிட்டு இருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், முடிவு எங்கே தெரியுமா? கர்த்தராக இயேசு சிலுவையிலே உன் பாவத்தை மட்டுமல்ல உன் சாபத்தை முனைவிட்டு நீக்கி இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் நல்லாளாக இருக்கலாம், ஆனால் வேதம் சொல்லுகிறது ரிலிஜியஸ் ஆர் நாட் ரிலிஜியஸ், மதம் உள்ள நல் மதத்தின்படி இருக்கிறவனோ மத பக்தி உள்ளவனோ பக்தி அற்றவனோ நல்ல ஒழுக்கம் உள்ளவனோ ஒழுக்கமற்றவனோ எல்லாருமேலையும் பாவம் வந்து பிடிச்சிக்கிச்சு. ஆனால் யார் விடுதலை ஆக்குறது? வேதம் சொல்லுகிறது பாவமே அறியாதவர் நமக்காக பாவமாக்கப்பட்டார். இயேசுநாதர் வரும்பொழுது அதை குறித்து பேசும்போது நியாயப்பிரமாணத்தை பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே சொல்கிறார், உன்னை ஒருவன் ஒரு மைல் தூரம் வர பண்ணால் ரெண்டு மைல் தூரம் நட, ஒருவன் உன்னை கன்னத்தில் அறைந்தால் இன்னொரு கன்னத்தை கூடு, ஒரு விச்சையோட ஒரு பெண்ணை பார்த்தா நீ விபச்சாரம் செய்யணும் அவளோட விபச்சாரம் பண்ணிட்டேன், ஒரு சகோதரன் வீணனேன்னு சொன்னால் நீ கொலை பண்ணிட்டேன்றார். இப்போ இப்படி சொன்னால் யார் தான் தப்பிக்கிறது? யார் தப்பிக்கிறது? நம்மளுக்கு சர்வசாரமா போ முட்டாளேன்னு சொல்லிடுறோம், சொல்றாரு போ நரகத்து போயிடுவேன்றார். ஏன் அப்படி சொன்ன பர்பஸ், அது சொல்றது நோக்கம் என்னன்னா நீ நீயாகவே என்கிட்ட வர முடியாதுன்றார். ஷார்ப் ஆகிட்டார். அப்ப அந்த நியாயப்பிரமாணம் எதுக்காக கொடுத்தாருன்னா பவுல் சொல்றாரு இந்த நியாயப்பிரமாணம் வரது வரைக்கும் எனக்கு பாவனா என்னன்னு தெரியாது, இந்த நியாயப்பிரமாணத்தை கொடுத்த பிறகுதான் பாவம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சேன், எச்சியாவது இருப்பாயாக என்ற ஒரு கட்டளையை நான் படித்த பிறகுதான் தெரியுது அது ஒரு பாவன்னு. இது வந்து செயல் இல்லை, உள்ள மனசு உள்ள ஏற்படுற ஒரு காரியம், இச்சை இச்சை செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாமல் போகிறது. இச்சை அடக்கம்னா செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாமல் போகிறது, சுயத்தை அடக்காமல் போகிறது. அப்போ பவுல் சொல்கிறாரு என்னால் அது நிறைய நேரம் என்னால் செல்ஃபை கண்ட்ரோல் பண்ண முடியல, நான் செய்யக்கூடாதுன்னு தான் திரும்ப செய்கிறேன். அப்புறம் சொல்கிறார் அப்புறமா கண்டுபிடிச்சேன் எனக்குள்ள பாவம் இருக்குன்னு கண்டுபிடிச்சேன்றார். அப்போ எப்படி கண்டுபிடிச்சாருன்னா இந்த நியாயப்பிரமாணத்தை கொண்டு ஸ்கேனிங் பண்ணி ஸ்கேன் மிஷின் மாதிரி கண்டுபிடிச்சாச்சு கர்த்தர். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா பத்து கட்டளைன்றது ஒரு சாதாரண ஸ்கேனிங் மிஷின் மாதிரி, 613 கட்டளை. எப்படி ஒரு ஸ்கேனிங் மிஷினில் 600 வழியாக கூறு போட்டு பிரிக்குதோ அந்த மாதிரி 613 விதத்தில் டிசெக்ட் பண்ணி சொல்லும் இந்த நியாயப்பிரமாணம் நீ பாவின்னு சுற்றி சுற்றி காட்டும். அது மட்டுமா, யாக்கோபு சொல்கிற 2:10 எல்லாத்தையும் கை கொண்டுட்டு 613 கட்டளையும் 612 கை கொண்டு ஒன்று நீ கை கொள்ளாமல் போனாலும் நீ பாவின்ட்டார். அது எப்படின்னா எல்லாம் செக் பண்ணியாச்சு, கண்ணு செக் பண்ணியாச்சு, காது செக் பண்ணியாச்சு, எலும்பு செக் பண்ணியாச்சு, ரத்தத்தை செக் பண்ணியாச்சு, ஆனால் ஹார்ட்டில் வண்டி ஒரு பெரிய ஓட்டை இருக்குதுன்னா எல்லாம் நல்லா இருக்குதா? எல்லாம் நல்லா இருக்குது, ஒரே ஒரு பிரச்சனை தான், ஹார்ட்டில் கொஞ்சம் பெரிய ஓட்டையாக இருக்குதுண்ணா பரவாயில்ல எல்லாம் சரியாக தான் நான் உயிர் வாழ மாட்டேனா? கிடையாது. அது தாங்க கண்ணு நல்லாகுது, காது நல்லாகுது, நடக்கிறேன் எல்லாம் இருக்குது, அது ஒரு பிரச்சனை, அது ஒரு பிரச்சனை எல்லா பிரச்சனையும் கொண்டு வந்துருமா? ஆமாம். அதே மாதிரி தான் சொல்கிறாரு எல்லாத்தையும் கை கொண்டு ஏதாவது ஒரு வார்த்தையை நீ கை கொள்ளாமல் போனாலும் நீ சாபத்தின் கீழே வந்துடுறேன்றார். அப்போ நமக்கு ஒரு ரட்சகர் தேவை. நியாயப்பிரமாணத்தை அழிக்கிறதுக்காக கொடுக்கல, எனக்கு அருமையானவர்களே அந்த நியாயப்பிரமாணத்தை கர்த்தர் எஸ்டாப்ளிஷ் பண்ணார். எதுக்குன்னா நமக்கு ஒரு ரட்சகர் வேண்டும், அவர் நேராய் நம்மை வழி நடத்தும்படி. அல்லேலூயா. சரி, இப்போ அந்த நியாயப்பிரமாணத்தை எப்படி அழிக்கல, அதை எப்படி நிறைவேற்றினான்னு பார்க்கணும். நம்ம செய்ய முடியல, ராமன் சொல்லுவோமே, அதுதான் அதுதான் சுவிசேஷம், நல்ல செய்தி. நம்ம யாரும் சரி கிடையாதுன்றது நமக்கே தெரியும். நம்ம வேணால் ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம எப்பவுமே எப்படின்னா நம்ம நல்லவன் எப்படி சொல்லுவோம்னா நம்ம பக்கத்து வீட்டுக்காரன், நம்ம அண்ணன், தம்பி, நம்ம அம்மா, அப்பா, பெரியப்பா எல்லாரோடையும் கம்பேர் பண்ணு, இவன் எல்லாரோடையும் நான் யோகியன்னு சொல்லிக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார் அங்கே கம்பேர் பண்ணாத, நம்ம ரெண்டு பேர் பேசிக்குவோன்றார், வா ரெண்டு பேரும் வழக்காடுவோன்றார். ஒருத்தர் எங்கிட்ட கேட்டாங்க தேவன் என்ன கூப்பிடாரு வழக்கா, இந்த வழக்காட்டு வழக்கு, இந்த வழக்கு தான் இருக்குதுப்பா, ஒரே ஒரு வழக்கு தான், நீ எங்கிட்ட நிற்கணும், நான் உன்ன மாதிரியே சிருஷ்டித்தேன், என்ன மாதிரியே உன்னை சிருஷ்டித்தேன், நீ இருக்கிறியான்னு வந்து சொல்லு, காட்டு உன் நீதியை காட்டுன்றார். ரிப்போர்ட் எடுத்துருவா, 100 பேருக்கு சோறு போட்டியா, முடி வெட்டியா, நான் அதை பண்ணேன், எடுத்துட்டு வா வழக்காடலாம் வான்றார். என் நீதி உனக்கு இருக்குதா, என் பரிசுத்தம் உனக்கு இருக்குதான்னு கேட்குறாரு. என்கிட்ட வரணும்னா என்னுடைய மெரிட், என் லெவலுக்கு நீ வரணும். அப்ப அது எப்படி வர்றது? அது என் தானே இப்ப பிரச்சனையா இருக்கு.
அப்ப நியாயப்பிரமாணம் செய்ய முடியாததை தேவன் என்ன செய்தார்னு சொல்லி ரோமர் 8:3 சொல்றார். கல்வாரி சிலுவிலே நியாயப்பிரமாணத்தை கர்த்தர் அளிக்கிறதுக்கு வரல, அது எப்படி நிறைவேற்றப்பட்டதுன்னு நம்ம பாக்குறோம். நான்கு காரியம் நம்ம பார்த்துருக்கோம், நாலாவது காரியமா பார்த்துட்டு இருக்கோம். வந்து நீதியை பார்த்தோம், கிருபையை பார்த்தோம், அதுக்கப்புறம் தேவன் பாகுபாடு இல்லாதவர் என்பதை நம்ம பார்த்தோம். சரி, இப்ப எப்படி இந்த நியாயப்பிரமாணத்தை கர்த்தர் வந்து அழிக்கிறதுக்கு, இதை சரி இதெல்லாம் கை கொண்டு நீ நீதிமான் ஆக மாட்டே அப்படின்னு சொன்ன உடனே அது தேவையில்லைன்ட்டாரா? அது நிச்சயமா நமக்கு தேவை, அது இருந்தனால தான் நம்ம கர்த்தர் நேராக வழி நடத்தப்படுறோம். சரி, அப்போ நம்ம எப்படி அந்த நீதி அந்த அழிக்காம அதை எப்படி நம்ம கை கொள்ளணும்? கர்த்தர் அப்படிப்பட்ட தேவன், ராமேன் சொல்லுவாங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே கர்த்தர் என்னை நீதிமான் ஆக்கலை, விசுவாசத்தினால் நீதிமான் ரெண்டு பெக்கு அடிச்சிட்டோம்னா சரி இல்லையே, நான் கிரியினால இல்லை பிரதர், நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக முடியாது. அதுக்கு தான் சொல்றேன், எப்படி அதை நிறைவேற்றுறாரு பாருங்க. இந்த நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள முடியாத மனுஷனை கர்த்தர் எந்த ஸ்டாண்டர்டுக்கு எப்படி கொண்டு வராரு, அந்த பலவீனனை எப்படி பலவானாய் மாற்றுகிறார், பாவியான மனுஷனை தேவ நீதியாக்கின பிறகு அவனுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அவனை எப்படிப்பட்ட எதற்கு ஒத்த விதத்தில் மாற்றுகிறார் என்றால், சிருஷ்டித்தருடைய சாயலுக்கு ஒப்பாக. ஆமென். எப்படி மாற்றுறாருன்னு பார்ப்போம். ரோமர் 8:3 நீங்க படிச்சு பாருங்க, அங்க அதை பத்தி சொல்றாரு. நம்ம ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க, அதை படிச்சு பாருங்க. ரோமர் 8:3, மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த, ரொம்ப முக்கியமானது பாருங்க, மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு கமா நிறுத்துன்னு அர்த்தம். நியாயப்பிரமாணம் செய்ய முடியாததை ஏன் செய்ய முடியல? நியாயப்பிரமாணத்தை மாம்ச பலவீனமா இருந்தோம், செய்யணும் தான் இருக்குது, முடியல. எல்லாம் அமைதியா இருக்காங்க, அதான் உண்மை. பேசக்கூடாதுன்னு தான் இருக்கிறோம், ரெண்டு தடவை கேட்டுருவோம், மூணாவது தடவை வெடிச்சிருது தன்னாவே, குக்கர்ல மேல இருக்கிற அந்த மூடி தெரிக்கிற மாதிரி தெரிச்சிருது, சின்னத்துல வெடிச்சிருது, தெரியுது நமக்கு, எல்லாருக்கும் தெரியும். மேடை மேல ஏறி ஆறு மாதிரி பேசினான் நான் ஒருத்தன், எழுதினான், வீட்டுக்கு போனா எல்லாம் போச்சா, மேடை மேல நின்ன தண்ணி வர மாதிரி மட தெரிஞ்ச வெள்ளம் மாதிரி பேசுறான், வீட்டுக்கு போனா எல்லாம் போச்சா, எங்கன்னா மனைவி கிட்ட போயிடுச்சு, பிள்ளைங்கிட்ட போயிடுச்சு, வீட்டுல ஏகப்பட்ட குழப்பம், அவங்களே சொல்றாங்க என்ன இவ்வளவு பேசின, இங்க வந்து இப்படி பண்றியே நீ, அது வேற இது வேறன்றான். அப்ப மனுஷனுடைய நிலை என்ன? எப்படி இந்த நியாயப்பிரமாணத்தை கர்த்தருடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அதுக்கேற்றவத்தை நம்ம எப்படி செய்ய முடியும்? நான் வேதம் சொல்றது என்னால் செய்ய முடியல, ஏன்னா என்னுடைய மாம்சம் அப்படி இருக்குது, என்னுடைய பிறப்பபடி என் தாய் என்ன பாவத்துல கற்பம் தரித்து என்னை மறுபடியும் பிறக்க வச்சது, ஆகவே இந்த சரீரமும் என் மனசு சரியில்லை, நான் செய்யணும்னு மனசு இருக்குது முடியல, என் மனம் இந்த சரீரத்தை ஆண்டு கொண்டு இருக்கிறது, என்னை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறது, என்னால் முடியலன்றார். ஆனா அவர் சொல்ற, நான் இப்ப விடுதலை ஆயிட்டேன் அதுல இருந்து. எப்படி விடுதலை ஆனா, நியாயப்பிரமாணத்தை செய்யணும் விருப்பம் இருக்குது, செய்ய முடியாதத இப்ப என்ன நடந்ததுன்னா தேவனே செய்யும்படி எல்லாம் சொல்லுவோம். அதுதான் நல்ல செய்தி சபைக்கு, இது சொல்லணுங்க. எப்ப பார்த்தாலும் உள்ள கூட்டு வந்துட்டு அந்த பாவத்தை செய்தியா இதை செய்தியா, நீ கர்த்தரோட தண்டிக்க போறாருனா மேல இருக்கிறவனும் கொஞ்சம் கவனிக்கணும், சொன்னவர் உன்னையும் தண்டிப்பாரு, ஏன்னா நீயும் செய்யற இல்ல. எந்த மனுஷனும் மேலே ஏறி தன்னை நீதிமான போல நின்று தன்னை உயர்ந்தவனாக காட்ட முடியாது, எல்லாம் தேவனுக்குண்மாய் அருகதையற்றவர்கள். ஆனா இப்படிப்பட்ட அருகதையற்ற தகுதியற்ற ஒரு மனுஷனுக்கு தேவன் செய்து முடித்த மகத்துவத்தை இன்னைக்கு சபைக்கு சொல்லணும், ஜனங்கள் தெரிந்து கொள்ளணும். அதுக்கு அதை கேட்டாதான் உங்களுக்கு அந்த விசுவாசம் வர. என்ன நடந்ததுன்னா, இந்த மாம்சம் இந்த மனசும் செய்ய முடியல, செய்ய முடியாததை தேவனே செய்யும்படி என்ன செய்தாருன்னா, வேதம் சொல்லுகிறது பாருங்க, தம்முடைய குமாரனை என்னுடைய பாவ மாம்சம் என்ன, அவர் சரீரம் பிசிக்கலா இருக்கேன் வெளிப்புறமா இந்த மனுஷன், அதே மாதிரி அவரும் ஆவியா வரல, சரீரத்துல உங்களை போல என்ன போல 100% மனுஷன், மனுஷனாக இயேசு அவர் மனுஷனா இந்த பூமியில வந்து எதுக்கு வந்தார்னா, கிறிஸ்துவ மதத்தை ஸ்தாபிக்க முடிய வரல. ஏன்னா எந்த மதம் எடுத்துங்க, யார நேரா கர்த்தர்கிட்ட போக முடியாதுங்க, எந்த ஒரு மனுஷனும் அவன் நேரா போக முடியாது, கண்டிப்பா ஹீ நீட் ஒன் ப்ரீஸ்ட், அவருக்கு ஒரு சாமியார் தேவைப்படுது, அவனுக்கு ஒரு ஆசாரியன் தேவைப்படுது, அவனுக்கு ஒரு மீடியேட்டர் தேவைப்படுது, நடுவுல ஒரு ஆள் நின்று அவனை கொண்டு போய் சேர்க்க வேண்டியதாகுது. இப்ப சொல்லுங்க, நடுவுல நிக்க கூடியவன் யாரு? எந்த மனுஷன்?
வேதம் சொல்லுது தேவன் இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் அனுப்பினார். அவர் பார்த்தாரா இந்த உலகத்தில் எந்த மனுஷன் ஒருத்தன் கூட சரியில்லையா? ஆகவே அவர் சொன்னாரு தன்னுடைய புயத்தை தமது வார்த்தையை இந்த உலகத்தில் மாம்சமாக்கி இந்த உலகத்துக்கு அனுப்பினாராம். ஒருத்தர் சார் அது எப்படிங்க வரன்னு, கோழி முட்டையிலேருந்து குஞ்சு வருது, ரத்தத்திலேருந்தே எடுத்துக்கிறான் இப்போ குஞ்சு, அறிவு இருணும், டிஎன்ஏலே கொண்டு வரான். அப்போ வார்த்தையை மாம்சமாக்கி அனுப்ப முடியாதா? அவர் தேவன், மனுஷனே இப்படி செய்தாக்கா, குளோனிங் பண்ணி என்னென்ன பண்ணுறோம்? அப்போ அவர் இந்த உலகத்தில் அனுப்பும் பொழுது வார்த்தையை இந்த உலகத்தில் மனிதனாக மனுஷனாக இந்த உலகத்தில் அனுப்புகிறாரு. அனுப்பும் போது சொல்கிறார் இவர் என்னுடைய குமாரன். ஏன்னா அவர் வார்த்தை, வார்த்தை அவரும் ஒன்று. நம்ம வார்த்தையும் நம்மளும் ஒன்றும் கிடையாது, நம்ம அப்பப்போ மாற்றிக்குவோம். அதனால தான் நிறைய பேர் திட்டுறான், மாற்றி மாற்றி பேசுறியே நீ மனுஷனான்னு கேட்கறான், என்ன பண்ணுறது நம்மளும் அப்படி சொல்லிட்டு அங்கே போய் நம்மளும் மாற்றிக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு எந்த மனுஷனும் வார்த்தையும் அவனும் ஒன்றா சொல்கிறது, இன்றைக்கி ஒன்று சொல்கிறான் நாளைக்கு ஒன்று சொல்கிறான், அப்படி சொன்னேன் நான் கேட்குறான், நம்மளே திருப்பி கேட்குறான், என்னங்க நேற்று அப்படி சொன்னீங்க, அப்படியா அப்படி தான் சொன்னா, இப்போ இருக்கும் நல்லா சொல்கிறாங்க டிவியில் சொல்லிட்டு, நானும் சொன்னேன் எவனோ ஒருத்த மாஃபிங் பண்ணியிருக்கான்றான். இதை நம்மளுக்கு டிவியில் வேற போட்டு போட்டு காட்டுறான், சொன்னதை திருப்பி திருப்பி, அவர் இல்லைன்றாரு திருப்பி திருப்பி போட்டு காட்டுறான். அது அவரை போட்டு காட்டி அவரை கேவலப்படுத்துறத விட்டுட்டோம், நம்ம எப்படின்னு பாருங்க, நம்மளும் அதே மாதிரி தான். எந்த மனுஷன் அப்படி தான், இன்னொரு மனுஷன் அப்படி போட்டு காட்டுறதுனால அவர் ரொம்ப கேவலமானவர் கிடையாது, அந்த கேவலம் தான் நம்மளும். என்ன ஒன்று நம்ம பப்ளிசிட்டி ஆகலை, எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆகுது, என்னடா இப்படி பேசுறாரு. எந்த மனுஷன் குற்றப்படுத்தி பிரயோஜனம் இல்லைங்க, ஏன்னா வேதம் சொல்லுது ஒருத்தனும் யோகியம் கிடையாது. நீ நீங்களாகவே கை கொண்டு நீதியை நிறைவேற்றி இருக்கக்கூடிய நிலையில இருந்தா என் தேவன் இந்த உலகத்தில் இயேசு அனுப்பி இருக்கவே மாட்டார், நீங்களே சரியாயிடுவீங்க. சரியாக முடியல, அப்ப நம்ம செய்ய முடியாததை தேவனே செய்யும்படி, எல்லாம் சொல்லுவோம் தேவனே செய்யும்படி தமது குமாரனை உங்களைப் போல என்னை போல மாம்சத்தில் அனுப்புனது எதுக்குன்னா, இந்த பாவம் என்னை தண்டிக்க சொல்லுச்சு. எந்த பாவம் என்ன தண்டிக்க சொல்லுச்சோ அந்த பாவத்தை அவர் தண்டிச்சாராம், என்ன தண்டிக்கல. எப்படி பாவத்தை தண்டிச்சாருன்னா, இயேசுவை பாவமாக்கினார், அவரை ஒட்டுமொத்தமான பாவமே செய்யாதவரை பாவமாக்கி அவரை தண்டிக்கும் பொழுது அவர் தண்டிக்கப்படல, பாவம் தண்டிக்கப்பட்டது. பாவம் தண்டிக்கப்பட்டதுன்னா பாவம் தண்டிக்கப்படல, நீங்களும் நானும் தண்டிக்கப்பட்டோம். ஏன்னா நம்ம தான் பாவம், நம்ம தான் பாவி, நம்ம தான் சரி கிடையாது, ஒத்துக்க மாட்டோம், லேஸ்ல யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. ஒருத்தர் சொல்றாரு பாப்பா நான் சொல்ல மாட்டேன்பா, அவங்க வீட்டில் மனைவியை கேட்கணும், இப்படி நாக்க தட்டும் போது எத்தனை மனைவி கிட்ட தப்பு பேசியிருப்பாரு, எத்தனை போய் பேசியிருப்பாரு, நாங்கள் மனைவி கேட்டுப்பாரு கேட்டுப்பாரு, பையன் சொல்லுவோம் பொண்ணு சொல்லுவோம், எத்தனை முறை நம்ம வாயை மாத்திரம், ஆனால் சொல் தவறாத ஒரு புருஷன் என எஸ், ஒரு பூரணர், ஒரு சத்தியம் உள்ள ஒரு தேவன். மனுஷனா வந்த பிறகு நல்லா கவனிங்க, எப்பவுமே ஒரு அரசியல் தலைவர் மத தலைவர் பின்னாடி எதிர்ப்புகள் கண்டிப்பா இருக்கும். இப்படி எதிர்ப்புகள் இருக்கும்போது அவர் ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்ப மீடியாஸ் அப்படியே சுத்திக்கிட்டே இருக்காங்க இல்லையா. அந்த மாதிரி அந்த நாள்ல இவருக்கு விரோதமாக இருக்கக்கூடிய ஸ்கிரைப்ஸ், பாரிசீஸ், ரிலிஜியஸ் லீடர்ஸ், பொலிட்டிக்கல் லீடர்ஸ் சுத்திக்கிட்டே இருக்காங்க, ஏதாவது ஒரு தப்பு கண்டுபிடிக்க முடியாதா, ஏதாவது ஒரு தப்பு கண்டுபிடிக்க முடியாதா. அந்த கிரவுட்ல கேட்கிறாரு, இந்த எதிரியில பாத்துக்கிற, உங்களில் யாராவது ஒருவன் என்னிடத்தில் குற்றம் உண்டு என்று உங்களால் சொல்ல முடியுமான்னு கேட்கிறார், என்னிடத்தில் பாம்பம் உண்டு என்று உங்களுக்கு யாராவது சொல்ல முடியுமான்னு கேட்கிறார். ஒருத்தம் கூட இதை நான் பார்த்தேன் நீ இதை செய்தின்னு சொல்ல முடியல. இதுவரைக்கும் இந்த உலகத்துல எத்தனையோ தலைவர்கள் வந்தாங்க, இந்த வார்த்தை சொல்ல முடியாது, சொன்னாக்க லிஸ்ட் போட்டு கொடுத்துருவாங்க, ஒன்று ரெண்டு மூணுன்னு சொல்லி 1833 பக்கங்களாம் ஒரு தலைவருடைய குற்றங்கள் கோர்ட்டில் சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஒன்றத்தில் கேட்டாக்கா 18374 பக்கங்கள் தான், பயமா இருக்குது படிக்கும் போது, இவ்வளோ குற்றமா ஃபைல் பண்ணுறாங்க, இஷ்டத்துக்கும் எழுதி 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 போடுறாங்க, இதெல்லாம் இப்படிலாம் இருக்கு, இதம் இது இப்படிலாம் இருக்குன்னு. ஆனால் ஒன்று கூட இவரை குற்றப்படுத்த முடியவில்லை. இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தர் வேதம் சொல்ல அனுப்பப்பட்டதன் காரணம் என்னவென்றால், மாம்சத்திலே நம்மளால இந்த பலவீனமா ஒழுக்கமா வாழ முடியாத நம்ம அவரே செய்து முடிக்கும்படி, இந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றும்படி, அந்த நீதி நிறைவேற்றும்படி அவர் பாவமாக்கப்பட்டு அவர் தண்டிக்கப்பட்டதுனாலே வேதம் சொல்லுகிறது நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறியது.
நல்ல சொல்லவும் நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறது. அது எப்படி நிறைவேறுச்சுன்னு பாருங்க. இப்ப சொல்றாரு, நான் தண்டிக்கப்பட்டேன், உன்னை தண்டிக்கணும், அதுக்கு பதிலாக நான் இந்த பூமியில நியாயப்பிரமாணம் செய்ய முடியாது, நான் செய்து முடிச்சிட்டேன், இப்ப நீ என்ன பண்ணணும்? நியாயப்பிரமாணத்தை தூக்கி போட்டுறதுல அதை கைக்குள் அதை நீ வாழ்க்கையில நிறைவேற்றுறதுக்கு நீ எப்படி வாழணும்னு சொல்லி கொடுக்குறாரு. நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு நீதிமானாகல, செய்து நீதிமானாகல, நீ செய்யாமலே நீதிமான் ஆயிட்ட, நீதியை உள்ள வச்சிட்டேன். இப்ப நீ இந்த நீதியில நீங்கள் இந்த பரிசுத்தத்துல எப்படி வாழ முடியுன்றதுக்கு அவரே வழியை சொல்லி கொடுறாரு. அது என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, 4வது வசனம், மாம்சத்தின்படி நடவாமல். இப்ப எப்படி நடக்கிறதுன்னு சொல்றாரு, மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்துல நியாயப்பிரமாணத்தின் நீதி. இதெல்லாம் படிக்கும்போது கொஞ்சம் கோடு போட்டுக்கணுங்க. நியாயப்பிரமாணத்தின் நீதியை நிறைவேற்றும்படி ஒரு காரியத்தை செய்தானா, இனி விசுவாசிகள் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நட அப்படின்றார். இந்த ஆவிக்குரிய அனுபவத்தை பெற்றவங்க நிறைய பேர் ஆவிக்கேற்றபடி நடப்பதுன்னு உடனே அவங்களுக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, ஆம்பளைங்கெல்லாம் முடிய ஒட்ட ஒட்ட வெட்டிக்கணும், அதுக்குன்னு ஒரு ட்ரெஸ் கோடு இருக்குது, அந்த குறிப்பிட்ட ட்ரெஸ்ஸை நீ போட்டுக்கிட்டீன்னா. பெண்களும் அதே மாதிரி முடியெல்லாம் வராம ஒரு கொண்டை ஒன்று போட்டுக்கிட்டு, மற்ற கலர் புடவைலாம் கட்டாம ஏதோ ஒரு பர்டிகுலர் புடவை கலர் கட்டிக்கிட்டு நகையெல்லாம் கட்டிட்டா நீ ஆவி கேட்டபடி நடக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப வருத்தங்க, இதெல்லாம் தப்பான போதனை. ஆவி கேட்டபடி நடப்பது என்பது நீங்க போடுற உங்க தலையில போற டை கலரு, உங்க சட்டை, அதை பத்தி பேசல, அதுக்கு மேல சொல்லுது. ஏன்னா இந்த உலகத்துல உங்களை விட ரொம்ப நல்லா எதுக்கு கலர் அடிக்கணும்னு சொல்லி முடியே எடுத்துட்டாங்க சிலர்லாம். நீங்க அவங்க பாத்தீங்கன்னா முடியே இருக்காது, அதுல முடி எடுக்கும்போது ஒவ்வொன்னா எடுத்துட்டு இருக்காங்க ஒவ்வொன்னா. அது கூட அவங்க சட்டை போடும்போது பாத்தீங்கன்னா ஃபுல்லா போட்டுக்கிறாங்க, வாயில கூட துணியை ஃபுல்லா வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி எவ்வளவு பேர் இருக்கு, எத்தனையோ மதங்கள்ல யோக்கியமா ரொம்ப ஒழுக்கமா வாழ்றவங்க இருக்காங்க. எந்த மதத்திலையும் குடியோ கொலை பண்ணோ விபச்சாரம் பண்ணோ எந்த மதத்திலையும் சொல்லலைங்க. அப்போ ஆவிக்கேற்றபடி நடப்பது என்பது நீ குடிக்காம இருக்கிறது, நீ புகை பிடிக்காம இருக்கிறது, சுருட்டு பிடிக்காம இருக்கிறது, முடி எப்படி வெட்டுறது, சட்டையை மாத்துறது அல்ல. வேதம் அதுக்கு மேல சொல்லுது, அதுக்கு மேல ஒரு மேன்மையான காரியம், அருமையான காரியத்தை கற்பிக்கிறது. என்னவென்றால், மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடந்தா நீ நியாயப்பிரமாணம் நீதி நிறைவேற்றணும் சொல்லி எப்படி நிறைவேற்று சொல்றாரு. 5, மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குறிவுகளை சிந்திக்கிறார்கள், ஆவிக்கேற்றபடி நடக்கிறவர்கள் எல்லாம் சொல்லுங்க சிந்திக்கிறார்கள். வேதம் என்ன சொல்லுதுன்னா, மாத்திரத பத்தி பேசல, யோசிக்கிறத பத்தி சொல்லுது. நீங்க யோசிக்கிறீங்களே அந்த யோசனை சரி பண்ணிக்கொன்றார். உன் ஆவிய நான் மறுபடியும் பிறக்க வச்சிட்டேன், இப்போ நீ அழிவுள்ள வித்தினால் அல்ல, அழியாத வித்தினாலே மறுபடியும் பிராண்ட் நியூ மேன், புத்தம் புது மனுஷனா உள்ள இருக்கீங்க. இப்ப இந்த மைண்டு, இந்த மனம் யோசிக்கத சரி பண்ணிக்கோ. இனிமேல் மாம்சத்தின்படி யோசிக்காமல் கண்ணால பார்த்து உணர்ச்சியின் அடிப்படையில பல யோசனை வருது, எத்தனையோ யோசனை வருது, கெட்டது வருது, பொல்லாதது வருது, கோபம் வருது, எல்லாம் யோசனை வடிவத்துல தான் முதல்ல வருது. வந்த உடனே ஐயோ நான் ரட்சிக்கப்படுறேன்னு சொல்லக்கூடாது. தலை மேல பறவை எல்லாம் பறக்கும், குருவி ஓடும், காக்கா ஓடும், கழுகு மேல பறக்குது, ஆனா நம்ம தலை மேல கூடு கட்டாது அப்படின்னு ஒரு பாஸ்டர் சொன்னார். ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணும் சொன்னாரு, தலை மேல குருவி பறக்குதுன்னு யாரும் கவலைப்படலையே, தலை மேல காக்கா போகுதுன்னு சொல்லி யாரும் கவலைப்படலையே, அது அப்படிதான் போகும், அது பறக்கும், நம்ம தலை மேல எல்லாம் தான் பறந்துட்டு இருக்குது. ஆனா அது நம்ம தலையில கூடு கட்டினா யோசிக்கணும், நம்ம கூடு கட்ட விடமாட்டோம், தங்க விடமாட்டோம். அதே மாதிரி அவர் சொல்றாரு, யோசனைகள் தவறான எண்ணங்கள் வரும்பொழுது, மாம்சத்தின்படி பொல்லாப்பு தேவையில்லாத அசுத்தமான தீங்கான காரியங்கள் வரும்பொழுது, இப்ப நீங்க உள்ளத்துல புதுசா இருக்கிறதுனால உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாய், இதுதான் உலகத்துக்கு இல்லாதது, உள்ளத்திலே நீங்கள் புதிதான ஆவி பெற்ற நீங்கள் உங்கள் மனதை வேத வசனத்தினாலே நீங்கள் புதுப்பியுங்கள். அப்ப கெட்ட சிந்தனைகள் வரும்பொழுது, தேவையில்லாத வரும்பொழுது, 6வது அதிகாரம் ரோமர் 6:11 சொல்றாரு எப்படி யோசிக்கிறதுன்னு சொல்லி கொடுக்கிறார். மாம்சத்தின்படி யோசிக்கிறது, ஆவி கேட்டபடி யோசிக்கிறது, எப்படி யோசிக்கிறது, வசனத்தின்படி யோசிக்கிறது, எப்படி யோசிக்கிறேன் என்னன்னு சொல்லிட்டு பாருங்க. 6வது அதிகாரம் 11வது வசனம், அப்படியே நீங்களும் பாவத்துக்கு செத்தவனாக நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று நான் வாழுகிறேன் என்று யோசிச்சுக்கோ.
பாவமான எண்ணம் வரும்போது நீ யோசிக்கணுமா, அந்த மனுஷன் செத்துட்டான். கோபம் வரும்போது சொல்லணும், இல்ல அந்த பழைய மனுஷன் செத்துட்டான். பெருமை வரும்போது சொல்லணும், இல்ல அந்த பழைய மனுஷன் செத்துட்டான். யோசிக்கிறத மாத்திரமே ஒழிய சட்டையை மாத்தி பிரயோஜனம் இல்லை. சட்டெல்லாம் நல்லா இருக்கும், யோசனை கெட்டதா இருந்தா செயல் கெட்டதா இருக்கும். அப்ப எண்ணத்தை சரிப்படுத்தினா வாயில நல்லதை பேசணும். என்ன பண்றது பாஸ்டர், எண்ணங்கள் வந்து நீங்க சொல்றீங்க யோசிக்காதீங்கன்னு டக்கு டக்குன்னு வருது பாஸ்டர். அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது, அது கோனிங்க. நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், இப்ப 2000 ரூபா நோட்டு 100 இருக்குது கையில கொடுத்துட்டேன், எண்ணுங்கன்றேன். 24, 25, 26, 27, 28, 29, 30 எண்ணிக்கிட்டே நான் கேட்கறேன். இங்க இந்த சோலை மிஸ்ட் இருக்கு, எப்படிங்க போனோம், 30, 31, 32, 33 இல்லைங்க அந்த தெருவில் ஒரு பச்சை கலர் வீடு இருப்பேன், 38 அறிவுருக்கையா எண்ணிட்டு இருக்கும்போது குறுக்க குறுக்க பேசிட்டு இருக்கேன். ஏங்க பேசுனா என்ன, நான் நீ பேசுனா நான் பேசுனா நான் என்றது நின்றுடும். அதை தான் வேதம் சொல்லுது, உனக்கு எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ விசுவாச வார்த்தையை அறிக்கை செய், அறிக்கை பண்ணு. பாவத்துக்கு செத்துட்டேன், நீதிக்கு பிழைச்சிருக்கேன்னு உன் வாயால் நீ பேசும்பொழுது எண்ணங்கள் பட்டு நின்றுடும். நீங்க அதை வந்து என்ஜாய் பண்ணக்கூடாது. சில பேர் கற்பனையிலேயே வாழ்வான், அப்படியே சிறகடிச்சு பறந்துன்னு அப்படியே அதுல, அது கொஞ்ச நாள் அந்த எண்ணங்கள் அதுக்கு வந்து தப்பான இடத்துலாம் உட்காரக்கூடாதுங்க, தப்பான இடத்துல உட்காரக்கூடாது. தப்பான இடத்துல உட்கார்ந்தா தவறான வார்த்தை அடிக்கடி காதல கேட்பீங்க, அந்த வார்த்தைகள் உங்களுக்கு எண்ணங்களா வரும், எண்ணங்கள் உங்களுக்கு வார்த்தையாகும், உங்க வார்த்தையாகும், அது உங்களுக்கு செயலாக மாறும். அடுத்தது என்ன யோசிக்கிறீங்க அதை செய்வீங்க, கண்டிப்பாக செய்வீங்க. செய்தீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு பழக்கமாயிடும், ஒரு தடவை செய்ய மாட்டீங்க, திரும்ப திரும்ப செய்வீங்க, பழக்கமாயிடும். பழக்கமானவுடனே உங்களுக்கு அது சுபாவமாயிடும், கேரக்டர். கேரக்டர் தானா உங்களோட டெஸ்டினி, முடிவு அதுதான். அப்போ நம்முடைய செயலை மாத்தணும்னா எண்ணத்தை மாற்றும். இப்போ எண்ணத்தை மாத்துறதுக்கு சில பேர் முயற்சி எடுக்கிறாங்க, தே ஹாவ் எ ரீஹபிலிட்டேஷன் சென்டர். And there are people that are teaching about the positive confession. They say, you speak man, speak. இதை சொல்ல அதை சொல்லு சொல்கிறாங்க, நல்லா கவனிங்க. ஓரளவுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஆனால் எப்படி இந்த சரீரம் சரீரத்தை விட நம்முடைய எண்ணங்கள் ரொம்ப பலன் உள்ளதோ, அதை விட பல மடங்கு பலன் ஒன்று ஆவி உள்ளே இருக்கு. அந்த ஆவி தான் வேதம் சொல்றது, நீங்க மறுபடியும் பிறந்துட்டீங்க, எண்ணத்தின்படி வாழாத ஆவியின்படி நட. அப்போ என் ஆவி தேவனுடைய வார்த்தையே ஆகிய ஆவி, தேவனுடைய வசனமும் ஒரு ஆவி. என் ஆவி தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு அதுக்கேற்றபடி நான் யோசிக்கிறேன். பழைய எண்ணங்கள் வரும்போது நான் யோசிக்கிறேன், நான் கிறிஸ்துக்குள் புது மனுஷன். பலவீனம் வரும்பொழுது நான் யோசிக்கிறேன், தேவனுடைய வார்த்தை சொல்ல நான் பலவான், தேவனுடைய வார்த்தை சொல்ல நான் சுகமானேன். இப்படி தேவனுடைய வார்த்தையை யாரெல்லாம் யோசிக்கிறாங்களோ வேதம் சொல்லுது அவங்க மட்டும்தான் ஆவிக்கேற்றபடி நடக்கிறவர்கள். அப்ப யோசிக்கிறத மாத்தணும். எல்லாம் சொல்லுங்க, சொல்றாரு பாருங்க, மாம்ச சிந்தை பாவத்தின் சம்பளம் மரணம். இப்ப கவனிங்க, ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு என்ன எது மரணம்னு சொல்லுது பாருங்க. ரட்சிக்கப்பட்டவனுக்கு மரணம்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துதுங்க, அதை நீங்க கவனிங்க. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமா. அப்ப மாம்ச சிந்தை, மாம்சத்தின் சிந்தை, பிசிக்கல் சென்சஸ், ஐம்புலன் உணர்வுக்கேற்றபடி நீங்கள் சிந்தித்தால் கண்டிப்பா பாவ வந்துடும், பாவ செயல் வந்துடும். ஆனா ஆவிக்கேற்றபடி சிந்தித்தால், வசனத்தின்படி நீங்கள் யோசித்தால், நான் புது சிருஷ்டி, பழைய மனுஷன் ஒழிந்தான், ஆவிக்கேற்ற கனியை கர்த்தர் உள்ள வச்சிருக்காரு, எனக்கு அன்பு இருக்குது, எனக்கு சந்தோஷம் இருக்குது, சமாதானம் இருக்குது, தயவு இருக்குது, நல்ல குணம் இருக்குது, எனக்கு கட்டுப்படுத்தக்கூடிய செல்ஃப் கண்ட்ரோல் எனக்குள்ள இருக்குது. இச்சை எனக்குன்னு சொல்லுதே அது பேர் செல்ஃப் கண்ட்ரோல், என்னால என்னை கட்டுப்படுத்த முடியும், எனக்கு ஃபெய்த்ஃபுல்னஸ், விசுவாசம் தமிழில் வருது, உண்மை எனக்குள்ள இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லிக்கணும். வாயை திறந்தா பாவி, துரோகி, குப்பை, நீச இதையே சொன்னா குப்பையாவே போயிடுவே நீ. ஏன்னா யோசிக்கிறதெல்லாம் குப்பை. அப்ப குப்பை எங்க இருக்கும், குப்பை தொட்டில் தான் இருக்கும், அசுத்தமான இடத்துல தான் இருக்கும். அதனால வேதம் சொல்லுது, இப்ப எண்ணத்தை மாத்து, நீ குப்பை அல்ல, நீ ராஜா, நீ அசுத்தமானவர் அல்ல, பரிசுத்தமான, நீ பாவி அல்ல, நீ நீதிமான், நீ விசுவாசி. இப்ப யோசி, யோசி, மாத்தி யோசி, நான் கர்த்தருக்குள் தேவ நீதியா இருக்கிறேன், நான் பழைய மனுஷன் அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அதேனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும். அப்போ ஆவியின் சிந்தை நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியும், கீழ்ப்படிய கூடியதாய் மாறுகிறது.
That's a point. அழிக்க வரல. அப்ப ஞாவிக்கேற்றபடி சிந்தித்தால் நியாயப்பிரமாணத்தின் நீதியை நீங்கள் நிறைவேற்றக்கூடிய லெவலுக்கு வந்துடுங்க. உங்க கிறிஸ்டியன் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப ஹை கிளாஸ் லிவிங் ஆயிடும். இல்லையா சொல்லுவோமே, நம்மளை யாராவது தப்பா பேசணுன்னே ஒன்னு அப்செட் ஆகி கோவப்பட்டு எல்லாம் பேச மாட்டீங்க, பேசாம இருந்துருவீங்க. You will count it all joy. சந்தோஷமா நினைப்பீங்க. ஏன் தெரியுமா, நீங்க ஏன் சந்தோஷமா நினைக்கிறீங்கன்னா, அவர் நினைக்கிறது நான் அல்ல, என் தேவன் நினைக்கிறது தான் நான். ஏன்னா நான் எப்படி யோசிக்கிறேன்னா, மாம்சத்தின்படி யோசிக்கிறது இல்லை. அவன் யோசனை தப்பு. என் கர்த்தர் என்னை பத்தி யோசிக்கிறது நல்லது. அவங்க சொல்லலாம், அது அவங்க ஒப்பீனியன், அதை இருந்து போட்டோம். நம்ம தான் விட மாட்டோமே. சொன்ன உடனே ஜம்முன்னு ஏஞ்சிக்கிறோம். ஏன் எழுந்திருக்கணும்? நம்மளுக்கு நம்மளை பத்தி தப்பா சொன்ன உடனே வேற ஒண்ணும் இல்லை, அது அவங்க எண்ணம் தானே. எண்ணம் தான் வார்த்தையா வருது. அது அவ்வளோ உண்மையா நீங்க எடுத்துக்கிட்டு சண்டை போடுறீங்களே, கர்த்தர் உங்களை பத்தி சொல்றாரு அந்த வார்த்தை, அது அவருடைய எண்ணம் தானே. அதை நினைச்சு ஒரு தடையாத உள்ள தூச்சிருக்கோமா? கிடையாது. அதே நம்மளை பத்தி தப்பா சொன்னா அது அவனுடைய எண்ணம், ஆனா விட மாட்டோமே. அது அவ்வளோ நல்லா அந்த பாலை கையில பிடிச்ச மாதிரி அப்படியே அழுத்தி பிடிச்சிக்கிறது. இப்படியா சொன்ன நீ என்ன? எதுக்கு அந்த பாலை கையில வைக்கிற? கொடுத்துரு அவர்கிட்டயே. நீங்க வச்சிங்க, எப்படி நீங்க அவங்ககிட்ட கொடுக்குறீங்கன்னா, நீங்க மௌனமா பொறுமையா டிஸ்டர்ப் ஆகாம கூலா காமா. என்ன கொந்தளிப்பான வார்த்தை பேசினாலும் அமைதியா இருக்கணும். ஏன்னா அது நம்மளது கிடையாது. கர்த்தர் உங்களை பத்தி அப்படி சொல்லல, நீ பிரியமானவள், நீ பிரியமானவன், அவருடையவன், அவருடையவள். தண்ணீரை கடக்கும்போது நான் உன் கூட இருக்கின்றார். நான் உன்னை விட மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னோடு இருக்கிறேன். அந்த எண்ணங்களால் நிறைந்தால் ஜீவன் பிளஸ் சமாதானம் உங்களுக்கு இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த வாரம் தொடர்ந்து பார்ப்போம். அன்பின் பிதாவே, மக்கள் ஸ்தோத்திரம். அருமையான வார்த்தைகளை நீர் எங்களுக்கு தந்தீரே, அதற்காக எமக்கு நன்றி. கர்த்தாவே, சுவிசேஷம் அந்த நியாயப்பிரமாணம் செய்ய முடியாததை தேவன் செய்து முடித்து, அது ஒரு சிலருக்கு அல்லாண்டவரே, இட் இஸ் ஒன்லி நாட் ஒன்லி ஃபார் ஜூ, எங்களுக்கும் அந்த ரட்சிப்பு கொடுக்கப்பட்டது. ரட்சிப்பை பெற்ற நாங்கள் நியாயப்பிரமாணத்தை கர்த்தாவே அவமாக்கும்படி அல்ல, அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணும்படி, நிலைநிறுத்தும்படி, தூக்கி பிடிக்கும்படி கர்த்தாவே எங்களுக்கு வேறொரு வழியை வைத்தேன். எங்கள் கிரியைகளினால் அல்ல, விசுவாசத்தினாலே. ஒரு காரியத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம், பழைய மனுஷன் செத்தான், கிறிஸ்துக்குள் புது மனுஷன் என்று எங்கள் எண்ணங்களை சரிப்படுத்தினால், நாங்கள் யோசிக்கிறதை பழைய மனுஷன் அல்ல, அவன் ஒழிந்து போனான், அந்த செயலை அழிக்கும்படி புதிய எண்ணங்களால், புதிய தேவனுடைய வார்த்தையினாலே, ஆவியான உதவியினாலே, எங்கள் ஆவியிலே ஆண்டவரே எங்கள் மனதை புதுப்பிக்கும் பொழுது உம்முடைய சாயலில் தானே நாங்கள் மகிமை மேல் அணி மகிமை அடைந்து மறுரூபமாவோம் என்று சொன்னீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீ நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல விகாரலை மறவ கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியனுடைய அன்புடைய ஐக்கியம் சந்தோஷம் சமாதானம் எப்பொழுதும் எப்பொழுதும் சகல பரிசுத்தமானங்களோடும் என்றென்றைக்கும் இருப்பதாக. பை பை, காட் பிளஸ் யூ, சென்று வாருங்கள். உன்னை ஆசீர்வதித்தேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன்னை ஆசீர்வதித்தேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன் எல்லையை நீ விரிவாக்கு, உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் கூடாரத்தை விசாலமாக்கு, அதை தடை செய்யாதே.